முதலாவது வந்து என்னுடைய அக்சன்ட், ஈழ தமிழ் அக்சன்ட் கொஞ்சம் மாத்தி பேச முயற்சிக்கிறேன். ஆனா உங்களுக்கு புரியல, எதுவும் புரியல என்ன சொல்லிருங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு சொன்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ் பாயிண்ட்ஸ், இப்ப இது வந்து ஒரு அகடமிக் ஜோப் இல்லை, ஒரு மார்க்சிய பார்வை அடிப்படையில் எனும்போது ஒரு முன்னோக்கு புள்ளிகள், அதாவது இதுல நிறைய மார்க்சிஸ்டுகள் இருக்காங்க, நிறைய தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஒரு முன்னோக்கு புள்ளி என்றது பேர். அப்ப நிறைய தகவல்கள் இருக்கும், ஆதாரம் இல்லாம பேசிட்டு போற அடிப்படை கிடையாது. நீங்க கேட்டா தேவையான ஆதாரங்கள் தரலாம், ஆனா முன்னோக்கு மார்க்சிய அடிப்படையில எப்படி அப்ளை பண்றது அது சார்ந்த ஒரு சில புள்ளிகள், அது ஒன்று. அதுக்கப்புறம் நீங்க என்ன அதை சொல்றது, என்ன சில சமயங்கள்ல வந்து இடசாரிகள் சும்மா கண்டவாட்டுக்கு பேசுறாங்கன்ற ஒரு பேச்சு ஒன்று இருக்கு. இதுல இருந்து மாறுபட்டு ஒரு அடிப்படையில கிளாரிட்டியோட பேச வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. ஆதாரப்பூர்வமா சில விஷயங்களை சொல்லணும், ஆனா இருக்கிற 30 நிமிஷத்துக்குள்ள ஒரு எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் கவர் பண்ணலாம்னு இருக்கேன். இதுல வந்து உங்களுக்கு நிறைய தெரிஞ்ச விஷயங்கள் ஏற்கனவே இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே நாங்க சொல்ற பாயிண்ட் முதலே நாங்க எங்களுடைய வெப்சைட்ல சில இதுல படிச்சும் இருக்கலாம். அப்படி இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்கள். என்னுடைய குரல் கேட்கலன்னா, சவுண்ட் கேட்கலனாலும் சொல்லுங்க, சரியா? அப்ப முதலாவது வந்து என்ன புள்ளின்னு சொன்னா, இதுல வந்து அதாவது இந்த எக்கனமியும் சொசைட்டியும் சார்ந்த ஒரு பிரச்சனை. பொதுவாக வந்து மார்க்சியர் மேல் நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படும், நீங்க எக்கனமிய கான்சென்ட்ரேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இருக்கிற நிலவரம் சமூகத்துல இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையா இருக்கலாம், சமூகத்துக்குள்ள இது வந்து அந்த சமூகம் ஓர்கனைஸ் பண்ற விதத்தோட சம்பந்தப்பட்டது என்ற ஒரு விஷயத்த தெளிவா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அந்த கொரோனா வைரஸ் சிச்சுவேஷனால இப்ப ஒரு கிரைசிஸ் டைம் இப்படி வரும் பொழுதுதான் அந்த மேலோட்டமா அந்த முகமூடிய போட்டுக்கொண்டு இயங்குகின்ற ஒரு வடிவமா இருக்கின்ற சமூகத்துக்குள்ளே இருக்கின்ற சில சட்டங்கள் விதிகள் எப்படி இயங்குகின்றன்றது வெளியில வந்து தெளிவாக தெரியக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுகிறது. அப்ப அந்த பிரச்சனையை நாங்க இப்ப பாக்குறோம். நிறைய ஃபேக்டர்ஸ், நிறைய விதமான விதிகள் இப்ப இன்றைக்கு நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கிறது, வெளியே கொண்டிருக்கிறது நாங்க பாக்குறோம். அப்ப எல்லாமே லிங்க். எப்படின்னா ஆரம்பத்துல எப்படி இந்த எபிடமிக், இந்த கொரோனா வைரஸ் பிரச்சனை ஆரம்பிச்சது என்றது உட்பட எல்லாமே. உதாரணத்துக்கு ஒரு சைனா வைரஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற மெயின் நியூஸ் திருப்பி வந்து யூஎஸ் ட்ரம்ப் வந்து சைனா தாக்குதல வைத்திருக்கிறார். எப்படின்னு சொன்னா ஒரு அவங்கதான் இந்த லேப்ல இருந்து உருவாகினது வுஹான் டிஸ்ட்ரிக்ட்ல அப்படின்னு. ஆக்சுவலி இது ஒரு சும்மா ஒரு ப்ரொபகண்டா போர், அவங்க சொன்ன இதெல்லாம் சரியில்லை, அந்த அந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு வந்து இருக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சோ ஒரு ப்ரொபகண்டா வாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா யூஎஸ்ல வந்து 30,000 மேல தாண்டி போயிட்டே இருக்கு சாவு, அவங்க அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக இந்த யுத்தம். இதுக்கு பல்வேறு விதமான ரீஜனல் ஆஸ்பெக்டும் இருக்கு. இருந்தாலும் ஒரு பேண்டமிக் உருவாகிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அது உணவு பழக்க வழக்கத்தால் மட்டுமல்ல, என்விரான்மெண்டல் டிஸ்ட்ரக்ஷனால பல்வேறு விதமான மிருகங்கள் மக்கள் வாழும் இடங்களை நோக்கி நகருதல், மக்கள் ஒட்டு மொத்தமாக குழுக்குழுவாக உட்கார வைத்திருத்தல், இது பெரிய சயின்டிபிக்கான அப்ரோச் இருக்கு. நிறைய பேப்பர்ஸ் இருக்கு, இம்பீரியல் யூனிவர்சிட்டியில வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி அப்படின்றதான சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு எபிடமிக் வந்து பரவுறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு, அது எங்கேயும் உருவாகலாம். அது வந்து ஒரு சைனா அண்ட் ஒரு சீனா அண்ட் ஒரு இடத்துல ஒரு கவர்மெண்ட் இல்லை. இப்ப நாங்க எவ்வளவு தூரத்துக்கு அந்த என்விரான்மெண்ட் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் பல்வேறு காரணிகளை நாங்க அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. இப்ப இது அதுக்கு அந்த ப்ரொடக்ஷன் வித் உணவு உற்பத்தி செய்யும் முறை எப்படி அந்த கூட்டம் கூட்டமாக அடைத்து வைத்திருக்கிறார்கள், பல்வேறு காரணங்கள் அந்த உற்பத்தி முறையின் அடிப்படை. இப்ப அப்ப எல்லாமே ஆரம்பத்துல இருந்து அனைத்தும் பொருளாதாரம் அந்த சொசைட்டி எப்படி ரன் பண்ணுது என்றதோட கனெக்டடா இருக்கு அந்த ஒரிஜின் ஆஃப் பேண்டமிக் சம்பந்தமான விஷயம். மற்றது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நடக்கின்ற அந்த டெத் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் கொலைகளும் அந்த அழிவு தன்மையும் மார்க்ஸ் இது பற்றி சொல்லியிருக்காரு. முதலாளித்துவம் என்பது மனித குலத்தை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு சிஸ்டம் அப்படின்னு அவர் மூலதனத்துல பல இடங்கள்ல மென்ஷன் பண்ணியிருப்பார். அப்ப எந்த ஒரு கிரைசிஸும் முதலாளித்துவ அமைப்பு முறைக்குள் உருவாகின்ற எந்த ஒரு கிரைசிஸும் அவர் ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஒரு அழிவுகரமான ஒரு பெரும் கிரைசிஸா மாறக்கூடிய சக்தி இருக்கு இந்த முதலாளித்துவம். அவங்களால டீல் பண்ண முடியாது. ஒரு ஆஸ்திரேலியன்ல நடந்த ஃபயரா இருக்கலாம், அல்லது அந்த சுனாமி வந்து வந்த ஒரு ஃப்ளடிங்கா இருக்கலாம், எதையுமே அவர்களால டீல் பண்ண முடியாது. இது ஒரு அஸ்பெக்ட், இன்றைக்கு அது தெளிவா தெரிஞ்சிருக்கு. அப்ப இந்த பட்டு கொலைகள் கொரோனா மட்டும் கொரோனாவால மட்டும்தான் சொல்லிவிட்டு நாங்க போக முடியாது.
மேல மேலதிக படுகொலைகளை செய்வது முதலாளித்துவம். ட்ரம்ப் இன்னைக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்க யூகேல பாத்தீங்கன்னு சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பரவட்டும், பரவின பிறகு ஆட்டோமேட்டிக்கா அந்த பரவ முடியாம ஒரு சிச்சுவேஷன் வந்து உருவாகும். ஒரு பொலிசியைத்தான் யூகேல எடுத்தாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அவங்க வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் சாகுறத ஏற்றுக்கொள்ள தயாரான நிலையில தான் இதை அப்ரோச் பண்ணாங்க. இது சீனா டிஃப்ரெண்டா அப்ரோச் பண்ணு சைனா. அப்ப அந்த இங்க வந்து என்னன்னு சொன்னா, அப்ப இங்க இருக்கிற ஹெல்த் செக்ரட்டரி வந்து பிரஸ் மீட் கொடுத்தாரு. அந்த பிரஸ் மீட்ல சொல்றாரு 20,000 பேர் சாவாங்க, அப்படி செத்தால் வந்து எங்களுக்கு ஓகே, அது ஒரு நல்ல ரிசல்ட் அப்படின்னு சொல்றாரு. அது அப்படியே உள்வாங்கி இங்க இருக்கிற பூஷா மீடியா எல்லாமே பிபிசி உட்பட எல்லாருமே வந்து அதை புரோபகண்டா பண்ணாங்க, மக்களை தயார்படுத்தினாங்க சாவுக்கு. 20,000 பேர் சாகிறதுக்கான தேவை கிடையாது. ஒரு எக்யூப்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ற இந்த பிபிஇன்னு சொல்றோம் இல்லையா, ப்ரொடெக்டிவ் பண்ற எக்யூப்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இன்னைக்கு ஒரு யூனிவர்சிட்டியால முடியாதா, ஒரு சின்ன ஃபேக்டரியால முடியாதா? அப்ப அந்த ப்ரொடக்ஷன் சார்ந்த ஒரு பிரச்சனையும் உருவாது. இதற்கு இதற்கான செலவு செய்வது கணக்குல எடுக்க மறந்தாங்க. அது மட்டும் இல்ல, இங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல உங்களுக்கு இந்தியால இருக்கிறவர்களுக்கும் அல்லது பல்வேறு நாடுகள்ல இருக்கிறவங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கலாம், ஏன் ஒரு முன்னேறிய நாட்டிலேயே இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு. முக்கியமா வந்து ஓகே யூஎஸ்லயே அது பரவாயில்ல, ஒரு பிரைவேட்டைஸ்டு ஹெல்த் சர்வீஸ் இருக்கு. இங்க வந்து ஒரு ஸ்வீடன் எல்லாம் வந்து நல்ல ஒரு ஹெல்த் சர்வீஸ் எல்லாம் இருக்கு, தேசியமயமாக்கப்பட்ட சேவைகள் இருக்குன்ற இடத்துல கூட நான் பார்க்க முக்கியமான பிரச்சனை அந்த நியோ லிபரல் 60s ஆண்டுகள் இருந்து தொடர்ந்து இந்த சேவைகள் தாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கு. இந்த சேவைகள் எஸ்டாப்ளிஷ் பண்ணது இதே மாதிரி மிகப்பெரிய ஒரு நெருக்கடி முதல் வந்தபோது பெருமந்தநிலை அந்த கிரேட் டிப்ரெஷன் பீரியடுக்கு பிறகு நடந்த போராட்டங்களின் நிமித்தமாக உருவாக்கப்பட்ட இந்த சேவைகள் தொடர்ந்து தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற. ஜெர்மனி வந்து ஒரு முக்கியமான ஒரு நாடு இந்த சேவைகளை ப்ரொவைட் பண்ற, தேசியமயமாக்கப்பட்ட சுகாதார சேவை ஹெல்த் சர்வீஸ். ஆனா ஜெர்மன்லயே 600க்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல் மூடி இருக்காங்க. நம்ப முடியாது. Very, very difficult to believe. ஆனா அங்கேயே அந்த சிச்சுவேஷன் ஜோதிச்சு பாருங்க, யூகேல என்ன நடந்திருக்கு, பல்வேறு நாடுகள் அந்த நோடி கண்ட்ரி உட்பட என்ன நடந்திருக்கு. அப்ப அதனுடைய தாக்கத்தை பார்க்கக்கூடிய இருக்கு. அது மட்டும் இல்ல, இவர்கள் அப்ரோச் பண்ண விதம், இவர்கள் வந்து ஃபேக்டர் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளவு பெட் இருக்கு அந்த அவைலபிலிட்டி ஏற்ற மாதிரி தான் நாங்க இதை கண்ட்ரோல் பண்ணலாம். புதுசா ஒரு பெட்டை கிரியேட் பண்ணுவோம்ன்ற சிச்சுவேஷன் கிடையாது. 10 நாள்ல ஹாஸ்பிட்டல கட்டினாங்க சைனாவில், அடுத்த 13 நாள்ல இன்னொரு ஹாஸ்பிட்டல புதுசா கட்டி நிமித்துறாங்க. அதுக்கான ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி எல்லாம் அங்க சைனால இருந்தது, இவங்கள்ட்ட அது கிடையாது. நிறைய உற்பத்தி வளங்கள் அடிப்படை உற்பத்தி பிரச்சனை, உற்பத்தி செய்கிற பிரச்சனை, இவங்கள்ட்ட அந்த கெப்பாசிட்டி இல்ல. அது மூவ் பண்ணிட்டு சைனா ஏற்கனவே. இது ஒரு பெரிய சிக்கலை இன்றைக்கு உருவாக்கி இருக்கு. இப்ப இவங்க வந்து 10-12 நாள்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டின யூகேல சொன்னாங்க, அது கட்டினது கிடையாது. ஏற்கனவே இருக்கிற ஒரு பெரிய வேர்ஹவுஸ் எடுத்து அதை மிலிட்ரிய வச்சு வயரெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு பெட்டை போட்டாங்க, அவ்வளவுதான். ஆக்சுவலி இட்ஸ் நாட் ஒரு புதுசா கட்டினது கிடையாது. சோ இந்த மாதிரி திணறல் இருந்தாங்க ஒரு கட்டத்துல. அதுல வந்து சாவு என்பதை, இறத்தல் என்பதை, இத்தனை பேர் இறப்பாங்க என்பதை ஒரு ஃபேக்டரா ஏற்கனவே இன்க்ளூட் பண்ணித்தான் இயங்க ஆரம்பிச்சாங்க. இதனாலதான் ஒரு நாளைக்கு 2,000 பேருக்கு மேல சாகிற நிலவை, ஒரு நாளைக்கு 2,000 பேருக்கு மேல சாகிறது யூஎஸ்லயும், ஒரு நாளைக்கு 1,000 பேருக்கு மேல சாகிறது இத்தாலியில, நாம் இப்ப யூகேலயும் இருக்கு. இவங்க ஆரம்பத்துல பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க சைனாவை. ஆனா சைனா செய்யற அத்தனை எல்லா விதமான அடக்குமுறைகள், எல்லா விதமான பிரச்சனைகளையும் இங்க செய்யறாங்க. நம்பர் கூட இங்க வந்து பாத்தீங்கன்னா யூகேல 700 பேர் போனேத்து சேர்த்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது, வெளியில ஹாஸ்பிட்டல்ல சாகுற நம்பரை மட்டும்தான் நாங்க சொல்றாங்க. வெளியில சாகுறது அல்லது ஓல்ட் பீப்புள் வயசானவங்க இருக்கிற வீடுகள்ல சாகுறது, அந்த சாவை இன்க்ளூட் பண்ணல. இப்ப வந்து பிரஷர் வந்து கீழே இருந்து வர்ற பிரஷனால அதையும் இன்க்ளூட் பண்ண வேண்டி இருக்கிறதால மேலும் அதிகரிக்கும் பிரச்சனை. அந்த கேவை பிளாட்டிங் பண்ணி காட்டணும் அப்படின்றதும், அதனால இப்ப இது திருப்பி அந்த எக்கனமியை ரீஓபன் பண்ணணும் என்றது தான் இப்ப பெரிய பிரச்சனை இப்ப இந்த நாடு. அப்ப இதனால போய் சொல்றாங்க, அப்ப எல்லாம் செய்யறாங்க, ஒரு விஷயம் மட்டும் அவங்க செய்ய தயாரில்லை சைனா செய்த வேலை. என்னன்னு சொன்னா, சீனால வந்து இன்வெஸ்ட் பண்ண ஏராளமான பணத்தை இதை கண்ட்ரோல் பண்றது, அதை இவங்க செய்ய தயாரில்லை. இவங்க பணத்தை அவைலபிள் ஆக்கி வச்சிருக்கிறாங்க இப்ப அந்த கிரைசிஸ் டீல் பண்றதுக்கு, எக்கனாமிக் கிரைசிஸ். சோ அப்ப இதுல வந்து இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னு சொன்னா, இந்த கொரோனாவால வந்த கிரைசிஸ், ஆக்சுவலி வெரி கேர்ஃபுல்லா இருக்கும், இது கொரோனாவால வந்த கிரைசிஸ் அல்ல. ஏற்கனவே எல்லா எக்கனாமிஸ்டும் தெளிவா சொல்லியிருக்கிறார்கள், இன்னொரு டிப், நாங்களும் பல கட்டுரைகள் எழுதியிருக்கோம், பாசிபிள் எப்ப என்றதுதான் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. ஏற்கனவே மலை ஓரத்துல விழுறதுக்கு தயாராகி நின்று கொண்டிருந்த எக்கனமியை தள்ளி விழுத்து விட்ட வேலைதான் கொரோனா செய்திருக்கு. ஆனா கொரோனா பீரியடால வேர்ல்டுல வந்து இதுவரை காலமும் நாங்க சந்திக்காத
மிகப்பெரிய ஒரு சிச்சுவேஷன் ஆன் பரலல் இன் ஹிஸ்டரி பாக்குறோம். எப்படின்னு கேட்டா அரைவாசி பாப்புலேஷன் வேர்ல்ட் வைடா உள்ள இருக்கு. அப்ப ஜென்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்கு, உலக நாடுகள் முழுக்க நடக்கின்ற நடவடிக்கைகள் ஜென்ரலைஸ் பட்டிருக்கு. அதுல ஒரு பெரிய நாடுகள்ல யூரோப்பிய நாடுகள்ல இருக்கிற விஷயத்தை அப்படியே கொப்பி பண்ணும் பொழுது செல்லுபடியாகும், அது ஒரு சிக்கலை உருவாக்குது. அந்த பெர்மனன்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம், அன்இவன் அண்ட் கம்பைன் டெவலப்மெண்ட். நீங்க உலகளாவிய ஒரு புதிய கொள்கையை ஒட்டுமொத்தமா எல்லா நாடுகளுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு சிக்கல் உருவாகுது. அது மட்டும் கிடையாது, இப்ப எக்கனமி என்று பார்க்கும் பொழுது இது ஒரு ட்ரிகர் தான். ஆனா அதே சமயம் அது நீண்ட, அப்ப இந்த எக்கனமிக் உள்ள நடந்து செல்லும் வரையும் நாங்க பல்வேறு மூமெண்ட்ஸை பார்த்தோம், தொடர்ந்து சேவைகள் வெட்டப்பட்ட ஹோஸ்டரிட்டியை பார்த்தோம். ஏற்கனவே 2007-2008 காலப்பகுதியில நான் எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்னு தெரியாதோட கரெக்டா கட் பண்ணுங்க என்ன ஹாஃப் அன் அவர்ல. சோ அப்ப அந்த ஏற்கனவே சர்வேகள் வெட்டப்பட்ட 2007-2008 கிரைசிஸ்ல இருந்து முழுமையாக முதலாளித்துவ பொருளாதாரம் விடுபட முடியாத திணறி கொண்டிருந்த நிலைக்குள்ளதான் இது நடந்தது. ஏற்கனவே நூரியா ரூபினி போன்ற எக்கனாமிஸ்டுகள், ஒரு சென்சிபிளான எக்கனாமிஸ்டுகள் வந்து ஏற்கனவே சுட்டி காட்டி இருக்கிறார்கள். வந்து பிஸ்கால் ஏற்கனவே அவர்கள் வந்த ஸ்டிமுலஸ் மெத்தட், அதாவது இந்த 2007-2008 பிறகு வந்த பேக்கேஜஸ் நிறைய காசு போட்டாங்க இல்லையா, அது ரன் அவுட் பேசிக்கு. அது வந்து இல்லாம போய் கொண்டிருக்கிற இடத்துல புது கிரைசிஸ சந்திக்கும் போது நீங்க என்ன செய்ய போறீங்கன்றதான் கேள்வி. இதுக்குதான் இந்த பிஸ்கால் பாலிசின்னு சொல்றோம், அல்லது கெய்ன்சியன் என்று சொல்லலாம், அல்லது இந்த காசு கொடுக்குற விஷயத்துக்கு வராங்க ஹெலிகாப்டர் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்ன ஏன் இதுக்கு வர்றாங்கன்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. என்னன்னு சொன்னா, இன்னைக்கு உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 250 மேல இருக்கு ட்ரில்லியன் டாலர் டெட், கடன். பெரும்பான்மையான வளர்ச்சி அடைந்த நாடுகள் கடனின் அடிப்படையில இயங்குது, இந்தியா உட்பட வளர்ச்சி அடையும் நாடுகளும் கூட கடனின் அடிப்படையில இயங்குது. ஆனா வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள்ல 300% கடன் ஜிடிபியோட அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதுல வந்து நீங்க இப்ப அவைலபிள் மணி இல்லாத சிச்சுவேஷன் உருவாது, எங்க இருந்து வரப்போகுது? இப்ப IMF இருக்குது, IMF வந்து பல்வேறு நாடுகள் இப்ப ஹூக்கு பண்ட நிப்பாட்ட மாதிரி IMF நிப்பாட்டு வெளிக்கிடலாம். இன்ஸ்டிடியூஷன்களுக்கு இடையிலான மோதல்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கிறதை நாங்கள் பாக்குறோம். அப்ப அந்த காசு பிரச்சனை எப்படி நீங்க கொண்டு வரும்? ஒன்று அடுத்தது என்னன்னு சொன்னா, இந்த டிமாண்டை கிரியேட் பண்ண முடியாது உங்களால். என்னென்று உருவாக போறது, எங்க இருந்து உருவாக போறது? மிகப்பெரிய சந்தை இப்ப இந்த சீனா மட்டும்தான். ஏன்னா இங்க நீங்க ஒரு மூன்றில் ஒருவர் வந்து வறுமை கோட்டின் கீழ் இருக்கார்கள் அமெரிக்கால என்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, நீங்க பாப்பீங்க. வளர்ச்சி அடைந்த நாடுகள் என்று சொல்லப்படுகிற நாடுகள் இருக்கின்ற வறுமை மிக மோசமா இருக்கு. இங்கு செத்துக்கொண்டிருக்கின்ற பெரும்பான்மையானவர்கள் இமிக்ரன்ஸ், வெளிநாட்டவர்களும் வறுமையில் இருப்பவர்களும் தான். அதை பற்றி சொல்வதற்கு இல்ல, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல அந்த இந்த கொரோனா வைரஸ் என்பது வந்து ஒரு ஈக்குவலைசர், சமநிலைப்படுத்தி இருக்கு, எல்லாரையும் தாக்குதல் சொல்லி ஒரு பிரச்சாரத்தை வைத்தார்கள். மிக தவறான ஒரு பிரச்சாரம் அது. இது எல்லாரையும் தாக்கவில்லை, அடிச்சு தாக்குது வறுமையானவர்களையும், தொழிலாளர்களையும், கீ வர்க்கர்ஸ் சொல்லப்படுகிறவர்களையும், அவர்கள் தான் கொத்து கொத்தாக செத்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஒரு சில ஃபேமஸான ஆக்கள் வந்து வைரஸ் உட்படுத்துறது, பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், ஆக்டர்ஸா இருக்கலாம், என்றதுக்காக எல்லா வர்க்கத்தையும் தாக்குது என்று சும்மா சொல்லிவிட்டு போக முடியாது. உழைக்கும் வர்க்கம் தான் மிக மோசமான அளவில் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இந்த ஒரு பிரச்சனை வந்து அந்த எக்கனாமி. அப்ப இந்த இவர்கள் எப்படி அந்த டிமாண்ட கிரியேட் பண்ண முடியும்? இப்ப இதுல வந்து உங்களுக்கு தெரியும், டிப்ரெஷன், கிரேட் டிப்ரெஷன் டைமுக்கு பிறகு, அந்த டைம்ல அல்ல அதுக்கு பிறகு வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் பீரியட் சொல்லுவோம். அந்த ரூஸ்வெல்ட் டைம்ல அந்த நியூ டீல் கொண்டு வந்தாங்க, அதுக்கு அந்த கீன்சியன் மேசர் கொண்டு வந்தாங்க. இப்ப நீங்க அந்த இதை நோக்கி நகர்றதை தவிர வேற வழி இல்லை. காசை ஹெலிகாப்டர் மணி இறக்கி மக்களுக்கு கொஞ்சம் காசையாவது கொடுத்து அதன் மூலமாக ஒரு டிமாண்ட கிரியேட் பண்ண முடியுமா என்றதை யோசிக்கிறாங்க. இந்த பாயிண்ட் வந்து ஏற்கனவே முதலாளித்துவ எக்கனாமிக்ஸ்டுகள் வந்து சொல்லி இருக்காங்க, பலர் எழுதி கொண்டிருக்காங்க, இப்ப எழுத ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் பேர். பைனான்சியல் டைம் பெரிய கேம்பெயினே பண்ணிட்டு இருக்குது, மூலதனத்தை எப்படி ரீபூட் பண்றது அப்படின்னு. உங்களுக்கு தெரியும், செகண்ட் வேர்ல்ட் வார்ல டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வேல்யூன்னு சொல்றோம் இல்லையா, இந்த இந்த மதிப்பு வந்து உடைக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது சிச்சுவேஷன்ல இருந்து திருப்பி ஒரு பொருளாதார வளர்ச்சி, இன்னொரு பபுளை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. அந்த ஒரு ஃபெசிலிட்டி இன்றைக்கு மூலதனத்துக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. எந்த வகையில் அவர்கள் உருவாக்க போகிறார்கள்? பிஸ்கா பாலிசி மட்டும் காப்பாத்தினது அல்ல மூலதனத்தை என்றது முக்கியமான ஒரு புள்ளி. அந்த டிப்ரெஷன் டைம்ல நியூ டீல் தான் அந்த முதலாளித்துவத்தை காப்பாத்திச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அது மட்டால அது மட்டும் போதாது. இவர்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு அந்த டிமாண்டை எப்படி உருவாக்குறதுன்றது பெரிய சிக்கல். அப்ப அது இவர்கள் சொல்லலாம், ஆனா இந்தியா மாதிரி நாடுகள்ல தூக்கி போடுறதுக்கு காசு கிடையாது, ஏற்கனவே கடல்ல இருக்கு. இப்ப இலங்கையை போட்டீங்கன்னா 45 பில்லியன்
ஒரு வருஷத்துக்கு கடன் கட்டணும், கடன் மட்டும் ஜிடிபி இந்த பல மடங்கு. அவர்கள் எப்படி பிஸ்கல் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? அப்ப நியோ கொலோனியல் கண்ட்ரி என்று சொல்லப்படுகின்ற நாடுகள்ல அதுக்கான ஃபெசிலிட்டி கிடையாது. அப்ப அங்கு வறுமை அதிகரிக்கிறது. அப்ப ஒரு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, தொடர்ந்து இந்த எக்கனாமிக் பிரச்சனையில இருந்தவர்களால் மீண்டும் வழியில வர முடியாது. இதனால்தான் மற்றவர்கள் சொல்வதற்கு மார்க்சிஸ்டுகள் நாங்க சொல்வதற்கு நிறைய பிஸ்கல் பாலிசி கொடுக்கறது வேணாம் நாங்க சொல்லவில்லை, கொடுங்க இன்னும் தேவைதான் மக்களுக்கு. அதே சமயம் அது போதாது, பல்வேறு மூமெண்ட்ஸ் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் தான் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து வறுமையையும் கொடுமையையும் டிட்டீரியரேஷன் ஆஃப் கண்டிஷன்ஸையும் உருவாக்குன்ற அடிப்படையில தான் இது தொடர முடியும். உங்களுக்கு தெரியும், 14-15 வீதத்துக்கு மேல் வளர்ச்சி அடைந்தது யுத்தத்துக்கு பிறகு ரஷ்யாவில 200-300% எல்லாம் வளர்ச்சி அடைந்தது. அந்த அடிப்படையில் அந்த பவுல் புதிய ஒரு பவுல் உருவாக்கு சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கும். இப்ப அந்த 250 trillion கடன் இருக்கிறதுல அது வந்து இரட்டிப்பாகி 500 trillion போகலாம், 400 போகலாம், 500 போகலாம். அந்த அடிப்படையில் இவர்கள் முதலாளித்துவத்தை மெயின்டைன் பண்ணலாம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எதிர்ப்பு என்பது அவர்களுக்கு கம்மியாக இருக்கின்றது. எதிர்ப்பு கம்மியா இருக்கிறதால அவர்கள் கண்டினியூ பண்ணலாம். ஆனால் எவ்வாறு அவர்கள் திருப்பி வளர்ச்சி அடைவது? ஓகே, 5 வீத வளர்ச்சி 3 வீத வளர்ச்சி போதுமா அந்த மிகப்பெரிய பபலை உடைப்பதற்கு? அப்ப 20-30% வளர்ச்சி அடைவோம் அவர்கள் மீண்டு வர்றதுக்கு, மீண்டு முழுமையாக மீள்வதை நோக்கி நகர்வு 5-10 வருஷத்துல நகரலாம் என்றால் மிகப்பெரிய வளர்ச்சி தேவை. அதற்கான வளர்ச்சிக்கான டிமாண்ட் இருக்கா? உற்பத்தி சக்திகளின் நிலவை எப்படி இருக்கின்றதுன்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இதனால் ஜெர்மனி போன்ற நாடுகள் என்ன செய்கின்றன? இப்ப கார் மேனுபேக்சர் எடுத்துக்கொள்ளும், இது ஒரு பெரிய கிரைசிஸ். இப்ப இந்தியாலையும் அது ஒரு பெரிய கிரைசிஸ். இப்ப இவங்களும் வந்த பொறுத்தவரை அவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லா ப்ரொடக்ஷனையும் செய்ய முடியாமல் தேவைக்கேற்ற அந்த பெரிய மார்க்கெட், அதாவது மிடில் கிளாஸ் அல்லது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கான உற்பத்திகளை மட்டும் செய்து கொண்டு ஒட்டுமொத்தமான ஒர்க்கிங் கிளாஸ் வறுமையான ஆட்களை கைவிடுறதுக்கான ஒரு டிசிஷனை நோக்கி மூலதனம் நகர்ந்திருக்கு. அப்ப இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை வைத்துக் கொள்வதற்காக அதிகாரத்தை சுத்தி ஒரு லேயரை மட்டும்தான் வைத்திருப்பாங்க. அந்த அவர்கள் அவர்களுக்கு ஒரு அலை ஒன்று, அவர்களுக்கு ஒரு தங்களுக்கான ஒரு நட்பு சக்தி ஒன்று தேவை. அப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா 80,000 டாலர் மில்லியனர்கள் இருக்கிறார்கள் இந்தியாவில். அது ஒரு நட்பு சக்தி அவர்களுக்கு. அப்ப பாப்புலேஷன் வைட்டா அது பெரிய அளவாக இருந்தாலும் கூட ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது அவருடைய அதிகாரம் குறுகி கொண்டிருக்கின்றது. இது வந்து ஸ்டேட் அரசு பற்றி ஒரு கேள்வி என்ற எல்லார் மனத்திலையும் எழுப்பியிருக்கு. ஸ்டேட் அண்ட் ரெவல்யூஷன் லெனின் எழுதின நூலை வந்து தோழர்கள் படித்திருப்பார்கள், மீண்டும் வாசிக்கிறதுக்கு அவசியமான ஒரு நூல். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து ஒரு இருக்கின்ற நிலைமை ஒரு ஒரு பொனபார்டிஸ்ட் கேரக்டரான அல்லது ஒரு அதிகாரத்தை இன்னும் கூட கையில் எடுக்கின்ற ஒரு நிலைமையை நோக்கி நாங்கள் நகருது. அதனாலதான் நாங்க சொல்றோம் இந்த நியோ லிபரல் பாலிசி என்று சொல்லப்பட்ட அந்த ஃப்ரீட்மேன் ட்ரெடிஷன் இருக்கு இல்லையா, அது வந்து உடப்பட்டு தூக்கி எறியப்பட்டு இன்றைக்கு அந்த கேள்விக்கே இடம் இல்லை முதலாளித்துவ நாடுகள்ல. ஹெலிகாப்டர் மணி வந்து கொன்றோன் என்று சொல்லி சத்தம் போட்டு கத்தி கொண்டிருக்கிறார் 100 மணி. 1 வீக்ல 2 trillion dollar சாங்ஷன் பண்ணிட்டாங்க யூஎஸ்ல. சோ அவங்களே எதிர்பார்க்கல இந்த தூரத்துக்கு வருமென்னு சொல்லி. ஏனென்றா சொன்னா 2 மில்லியன் கணக்கு வழக்குகள் நீங்க வேணுமெண்டா நான் சொல்லலாம். இப்ப எத்தனை ஹீரோ வந்து யூரோப் இந்த 350 பில்லியன் சொல்லி ஏராளமான பணம், ஏராளமான பணம் ஒதுக்குறாங்க. யாரை பாதுகாப்பதற்கு? எக்கனாமிக்கலா அந்த பிக் பிசினஸை பாதுகாப்பதற்கு. அதே நேரம் சின்ன சிறு சிறு தொகையை தூக்கி எறிகிறார்கள் ஒர்க்கிங் கிளாஸ் நோக்கி. அந்த டிமாண்டை திருப்பி உருவாக்கலாம், திருப்பி ஒரு குறைந்த பட்சம் 0க்கு மேல வளர்ச்சியை கொண்டு போய் விட முடியுமா? அந்த அடிப்படையில் தொடர்ந்து மக்கள் வந்து சஃபர் பண்ணி கொண்டு இருக்க இருக்க தாங்கள் அதை மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முடியும். கெய்ன்ஸ் வந்து ஒரு காலமும் சொல்லவில்லை தான் முழுமையான ஒரு எக்கனாமிக் பாலிசியை வச்சிருந்து. கெய்ன்சியனிசம் என்றது ஒரு கிரைசிஸ் எப்படி டீல் பண்ற பிரச்சனை சார்ந்தது, அதுவும் ஒரு டெம்பரரி தான். அவர் மூலதனத்துக்கு எதிரானவர் அல்ல, முதலாளித்துவத்துக்கு எதிரானவர் அல்ல. அவரை பொறுத்த அளவில் இப்ப நீங்க இந்த பிஸ்கல் பாலிசியை கொண்டு ஹெலிகாப்டர் கொண்டு வந்து மணியை கொண்டு வந்து டிமாண்டை கிரியேட் பண்ணுங்க, அதுக்கு பிறகு ஒரு பூம் வரும், அந்த பூம்ல நீங்க அதை திருப்பி பெற்றுக்கொள்ளலாம் என்ற சுருக்கமா சொல்றேன்னா. அப்ப அந்த அடிப்படையில தான் அந்த கெய்ன்ஸ் அந்த பாலிசியை வைக்கிறார். ஆனா அந்த கெய்ன்சியனிசம் கூட இந்த காலத்துக்கு தற்சமயம் சாத்தியமா? ஏன்னு சொன்னா ஒரு பிற்றிய நீண்ட காலம், ஒரு குறுகிய காலம் அல்ல,
நீண்ட காலத்துக்கான ஒரு கிரைசிஸ நாங்க எதிர்நோக்கி இருக்கோம். குறுகிய காலம் அல்ல, இதுதான் முக்கியமான பிரச்சனை. இந்த நீண்ட காலத்துக்கு ஒரு கிரைசிஸை முதலாளித்துவத்தால் சஸ்டெயின் பண்ண முடியுமா என்ற ஒரு கேள்வி ஒர்க்கிங் கிளாஸ் தொழிலாளர்களுடைய பலம், தொழிலாளர்கள் சார்ந்த அமைப்பு சார்ந்த பலம் சார்ந்திருக்கின்றது. இந்த இடத்துல இன்னொரு புள்ளி என்னன்னு சொன்னால், இதுல நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஸ்டேட் பத்தி பேசணும்னு சொன்னா நிறைய பேசலாம், ஆனா குயிக்கா நான் போறேன்னு சொன்னா, இப்ப ஒர்க்கிங் கிளாஸ் சார்ந்து வரும்பொழுது வாசிங்க அந்த ஜிம்ம வேர்ல்டு, அப்ப 1915 இரண்டாம் உலக யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி நடந்த சிச்சுவேஷன் என்ன, இன்றைக்கு வந்து உலக யுத்தம் நடக்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் அப்படின்னு சொல்லி பூஷ்வா தலைவர்கள் முதலாளித்துவ தலைவர்களே சொல்லிக் கொள்றார்கள். ட்ரோம் எல்லர் கிட்டத்தட்ட இது ஒரு உலக யுத்தம் தான் என்ற மாதிரி தான் சொல்கிறார்கள். அதுக்கான கண்டிஷன்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு, மாஸ் மர்டர் நடக்கிறது. அமெரிக்காவுக்குள் இது ஒரு ப்ரோபகண்டா போயிருந்தான், ஆனா ஆக்சுவலி ஒரு முக்கியமான புள்ளி, அமெரிக்காவுக்குள் இத்தனை அமெரிக்கர்களை கொண்ட வேற எந்த பிரசிடென்டையும் நீங்க காட்ட முடியாது. இது கொலைதான், இது வந்து சும்மா அவருக்கு வைரஸால சாவல்ல, இது ஒரு கொலை. அமெரிக்காவில் நடக்கிறது இத்தனை பேர் கொல்லப்படுதல் நடந்ததில்லை, ஒரு யுத்த காலத்துல கூட இவ்வளவு பேர் கொல்லப்பட்டது கிடையாது. அவங்க வெளியில போய் ஆமி போய் கொண்டு செத்துருக்காங்க, அது பண்ணிருக்காங்க. உள்ளுக்கு உள்நாட்டுக்குள்ள சாதாரண ஒர்க்கிங் கிளாஸ், அதுவும் வறிய மக்கள் எப்படி அள்ளி தூக்கி கொலை செய்தது கிடையாது. அப்ப இப்படி ஒரு படுகொலை நடந்து கொண்டிருக்கு, இப்ப பெரிய ஒரு கிரைசிஸ். ஆனா இதே சமயத்துல ஒரு பெரிய கிரைசிஸ் வரும் பொழுது பொதுவாக ஒர்க்கிங் கிளாஸ் இனிஷியலா வந்து ஹோப் பண்ணுவாங்க, என்ன செய்யறீங்களோ எது செய்யறீங்களோ ஒரு ட்ரஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க. அதுவும் குறிப்பா வலதுசாரி இருக்கு, அவர்களுடைய பலமும் பாப்புலாரிட்டியும் இன்க்ரீஸ் பண்ற ஒரு டெம்பரரி பீரியட் நாங்க பார்ப்போம். அதைத்தான் நாங்க இன்றைக்கு பாக்குறோம். ட்ரம்ப் வந்து பெருசா என்ஜாய் பண்றாரு, நிறைய சப்போர்ட். இங்க போரிஸ் ஜான்சன், ஈவன் போல்சனாரோ, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கின்ற வலசாரி தலைவர்களும் பாப்புலாரிட்டி இருக்கு. இந்த கிரைசிஸ் பீரியட்ல இருந்து தள்ளி எங்களை கொண்டு போய் விடுங்க என்று சொல்லி அவர்களை நோக்கி நகர்றது இயற்கை. அந்த தவறை இடதுசாரிகளும் தொழிலாளர் யூனியன் அவந்த தலைமைகளும் செய்ய முடியாது. இது ஒரு பெரிய மிஸ்டேக் அந்த 1900 யுத்தத்துக்கு முன்னால் செய்தார்கள். அந்த தவறை நாங்க செய்ய முடியாது. அது இந்த தருணத்திலேயே ஒரு இண்டிபெண்டன்ட் பொசிஷனை டெவலப் பண்ண வேண்டிய ஒரு கட்டத்துல நாங்க இருக்கோம். ஏன்னு சொன்னா இந்த சப்போர்ட்ன்றது ஒரு டெம்பரரி, தற்காலிகமானது, மூமெண்ட் இல்லாத மக்கள் பவரை ஃபீல் பண்ணாத ஒரு கட்டத்தில் இருந்து உருவாகுவது. அப்ப நீங்க இங்க இருக்கிற சிச்சுவேஷன் அதுதான். இப்ப யூகேல இருக்கிற சிச்சுவேஷன் அதுதான். ஏதோ மாறிச்சு போடுறது, நான் பேசுறது கேட்டா தோழர்கள்? கேக்குது எல்லாருக்கும் இல்ல? அந்த ஒரு சிச்சுவேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இது இப்ப அதை நோக்கி இருக்கிறது ஒரு முக்கியம். ஏன்னா சொன்னால் எல்லா இப்ப இருக்கிற இடதுசாரி என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் மிக பலவீனம், ஒரு புரட்சிகர சக்திகள் உலகளாவிய ரீதியில பலவீனமாக தான் இருக்கிறார்கள். அந்த சிபிஎம் பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லது இங்க பொடிமஸ் அல்லது சிறிசானு, பலமான நம்பர்கள் இருக்கின்ற அமைப்புகள் உட்பட அதுல இருக்கின்ற தலைமைகள் எப்படி முதலாளித்துவத்துக்கு முண்டு கொடுத்து அந்த அரசுகளுக்கு முண்டு கொடுத்து இதை கொண்டு போய் நகர்த்தலாம் என்று சிந்திக்கிறார்களே தவிர இண்டிபெண்டன்ட் ஒரு பொசிஷன் வைக்க தயங்குகிறார்கள். எதற்காக நாங்க அரசை ரிகோர்ட் பண்றது ஒரு கேள்வி. இண்டிபெண்டன்ட் பொசிஷன் எடுக்காமல் வருகின்ற மூமெண்ட், வருகின்ற போராட்டங்களுக்கான தலைமையை பற்றி சிந்திக்க முடியாது. இது ஒரு முக்கியமான புள்ளி. அதை பத்தி தொடர்ந்து பேசுறேன்டா பேசலாம். இந்த இடத்துல வந்து அங்க இப்ப யூஎஸ்ல இருக்கிற இன்னொரு சிச்சுவேஷன் சொன்னா, எலெக்ஷனை நோக்கி நகருது. நாங்க நீங்க பாக்குறீங்க, சோண்டர்ஸ், பெர்னி சோண்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு, அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் அங்க டெமோக்ராட்டிக் கேண்டிடேட் ஃபுல்லா என்டோஸ் பண்ணிருக்காரு. அதை என்டோஸ் பண்ணாட்டி நீங்க வந்து தவறு என்று வேற சொல்லியிருக்கிறார். சரி, அப்ப அந்த ஒரு பிரச்சனையும் இருக்கு. சோ அப்ப இதை நோக்கி நகர்றாங்க. இதை கடுமையா காரசாரமா விமர்சிக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நாங்க வந்திருக்கோம். தொடர்கள் நான் இந்த ஒரு புள்ளியில மட்டும் முடிக்கிறேன். என்னன்னு சொன்னா, ரெண்டு இன்னும் நிறைய புள்ளிகள் இருக்கு பேசுறதுக்கு. இதுவரை காலம் நாங்க வாழ்ந்த உலகம் அல்ல இப்ப இருக்கிறது. திருப்பியும் நாங்க வாழ்ந்த உலகத்துக்கு திரும்பி போவதும் சாத்தியம் அல்ல. இதை சொல்லும் போது ஓகே, அதை புரிஞ்சுக்கிறதும் அதற்காக எங்களை மாற்றிக்கொள்றதும் அதுக்காக நாங்கள் தயார்படுத்துறதும் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு மார்க்சிஸ்டாக, இடதுசாரி அமைப்பாக, ஒரு போராளிகளாக இயங்கி கொண்டிருக்கிற தோழர்கள் மத்தியில இது வெரி இம்பார்ட்டன்ட். ஏனென்று சொன்னால், நாங்கள் இதுவரை காலம் இருந்த ஒரு நிலவரம் முடிஞ்சு போச்சு. நாங்கள் புது ஒரு வகை, இப்ப நான் இன்னும் நிறைய அந்த ஜியோ பொலிட்டிக்கல் சம்பந்தமா கூட பேசுறதுக்கு பேசல,
முழுமையான மாற்றத்துக்குள்ளாக இருக்கு. ரீஜனல் ஆர்கனைசேஷன் எல்லாம் கலைக்கப்பட்டு உடையிற ஒரு கட்டத்துல வந்து நிக்குது. யூரோப்பியன் யூனியன் இதுவரை காலம் இப்படி ஒரு கிரைசிஸ் சந்திச்சது கிடையாது. நாளைக்கு ஒரு எலெக்ஷன் நடந்தா யூரோப்பியன் யூனியன் எல்லா நாட்டிலையுமே தோற்கடிக்கப்படும். இத்தாலியில தூக்கி வெளியில விட்டுருவாங்க. ஒரு அனெக்டோட் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற டிஃபென்ஸ் வெப்சைட் பப்ளிஷ் பண்ணிருக்கு. அப்ப உங்களுக்கு ரீஜனலாவும் கூட இன்னைக்கு இலங்கையை பெயில் அவுட் பண்றதுக்கு 500 மில்லியன் சைனா கொடுத்துருக்கு. அப்ப பாகிஸ்தான் மிலிட்டரியை சஸ்டைன் பண்றதுக்கு இன்னைக்கு சைனா தேவையா இருக்கு. ரீஜனலாவும் இன்னைக்கு ஒரு பெரிய கிரைசிஸ் எமர்ஜென்ஸ். அப்ப இதே சமயத்துல ஜிடிபி இந்த போலண்டு பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட 50% குறையறத குறையுன்னு சொல்றாங்க. யூகேல வந்து 35% சொல்றாங்க. இதெல்லாம் பெரிய பெரிய ஃபிகர்ஸ், நினைச்சே பார்க்க முடியாது. 40% சைனான்னு சொல்றாங்க. சைனாவுக்குள்ள இன்டர்னலா பெரிய கிரைசிஸ் இருக்கு. இது அடுத்து கிளியர் கட்டான ஒரு நேரோட்டு வழி எல்லாம் இல்ல. ஓகே அமெரிக்கா போயிட்டு நீ சைனா வந்துட்டு அப்படி அந்த பார்வையில கூட பார்க்க முடியாது. ஏன்னா இது பெரிய கிரைசிஸ், எல்லா உட்பட்ட கிரைசிஸ். இது கோல்ட் வார்ல நடக்கிற கிரைசிஸ் அல்ல. அதோட கம்பேர் பண்ணவும் முடியாது. நிறைய கற்றுக்கொள்ளலாம் நாங்க கிரேட் டிப்ரெஷன்ல இருந்து. ஆனா இப்ப நாங்க பாக்குறது வந்து வரலாற்றுல எதுவுமே இதுவரை காலத்துல இல்லாத ஒரு விஷயம். பல்வேறு காரணங்கள் இருக்கு, பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதோட நிறுத்துறேன், நான் தோழர்கள் பேசுங்க பேசுவேன். ரொம்ப டீட்டெயிலா இருந்தது, ரொம்ப விஷயம் எங்களுக்கு புதுமையா இருந்தது. இவ்வளோ பர்ஸ்பெக்டிவ் வந்து மூலதனத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து புது ஸ்ட்ராட்டஜியா வந்து கிரியேட் பண்ணு சொன்னது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜியா நாங்களும் யோசிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு இங்க எல்லா கட்சிகளும் வந்து பிரதமரை சார்ந்தோம். அந்த கேபிட்டலிஸ்டிக் மைண்ட் அப்ரோச்லதான் எல்லாருமே சப்போர்ட் பண்றா போல தான் இங்கேயும் இருக்கு, எல்லாம் உலகம் ஃபுல்லாவே. ஆனா நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து கம்யூனிஸ்டுகளா இருக்கும் யாரா இருந்தாலும் ஒரு இண்டிபெண்டன்ட் பொசிஷன் எடுக்கணும். அது என்ன மீனிங் தோழர்? என்னன்னா இது நல்ல கேள்விதான் தோழர். இப்ப இது ஒரு இண்டிபெண்டன்ட் பொசிஷன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் தோழர். செகண்ட் வேர்ல்டு வார்ல சின்ன எக்ஸாம்பிள் குயிக்கா சொல்றேன், நான் நிறைய அது இருக்குன்னு படிக்கலாம். அப்ப செகண்ட் வேர்ல்டு வார் பீரியட்ல வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி அங்க இருந்த ஆரம்பத்துல இருந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. இப்ப ஒரு பெரிய கிரைசிஸ், நாங்க வந்து காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு தங்களை அமைப்பு கிட்டத்தட்ட கலைச்சிடுறாங்க காங்கிரஸ்க்குள்ள. ஏன்னா பெரிய ப்ரெஷர் உருவாகுது. ஒரு யுத்தம் கொண்டு வரும்போது, பெரிய ப்ரெஷர் வரும்போது மக்கள் மேல் மிகப்பெரிய அழுத்தம் உருவாகும். தங்களுடைய அரசுகளுக்கு பின்னால் போய் நின்று இதுல இருந்து ஒட்டுமொத்தமா நாங்க தப்பிக்கொள்ளலாம் என்பது என்றது. அதுக்குள்ள ஒரு லாஜிக்கும் இருக்கு, ஒரு ப்ரொடெக்ஷனிசம் இருக்கு. ஆனா ஒரு வொர்க்கிங் கிளாஸ் என்னும் பொழுது நீங்கள் அந்த யுத்தத்தின் கொடுமைகளையும் அந்த யுத்தத்தால் வர அழிவுகளையும் எதிர்க்க வேண்டிய அதே நேரம் எங்களுடைய இந்த முதலாளித்துவ சக்தியிலையும் எதிர்க்க வேண்டிய ஒரு பொசிஷன். இதுதான் அந்த இண்டிபெண்டன்ட் பொசிஷன். இதை எப்படி எடுக்கிறேன்னா, நீங்க LSSP இருக்கு இல்லையா இலங்கையில், அந்த டைம்ல அவங்க அந்த பொசிஷன் எடுத்தாங்க. உங்களுடைய யுத்தத்துக்கு நாங்கள் சாக தயாரில்லை அப்படின்னு அதே சமயம் ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க லோக்கல் மக்களுக்கு அந்த மிசரியில இருந்து விடுதலை செய்வதற்காக ஹெல்ப் பண்றதுக்கு. அப்ப என்னாச்சு, யுத்தத்தில இருந்து வெளியில வரும் பொழுது CPM பலமிழந்து வந்தது, LSSP பலத்தோடு இருந்தது. அப்ப இதனாலதான் ஒரு நவகாலனித்துவ நாடான இலங்கையில சுகாதார சேவை, படிப்பு எல்லாம் முழுமையான ஃப்ரீ ஹெல்த் சர்ச். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இலங்கையில தாக்கப்பட்டிருக்கிற வீதம் குறைவாயிருக்கிறதுக்கு ஒரு காரணம், சைனா நிறைய 100,000 மேல வந்து இருக்காங்க சைனீஸ் பாப்புலேஷன், நிறைய டிராவல் இருக்கு. எல்லாம் இருந்தும் கூட ஓரளவு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இருக்கிறது ஹெல்த் கேர். ஹெல்த் கேருக்கும் அதாவது சுகாதாரம் என்பது தேசியமயப்பட்டு இருந்தா தான் டீல் பண்ணலாம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு புரோபகண்டா புள்ளி இன்றைக்கு வந்திருக்கும் உலக அளவுல. அதை பத்தி தனியா பேச வேண்டியிருக்கு, முக்கியமா பேச வேண்டியிருக்கு இந்தியாவில். தோழர்கள் வந்து நம்ம தோழர்கள் அதை பத்தி கன்வே பண்ணிட்டு இருக்காங்க, முக்கியமான புள்ளி இந்தியாவில். ஏன்னா நிறைய பேர் வந்து பிரைவேட்னா ஒரு பெரிய திறமை வச்சிருந்தாங்க, நானே ஆகி பண்ணியிருக்கேன் பல பேரோட, புரிஞ்சிக்க மாட்டாங்க. சோ இன்னைக்கு அதை உடைச்சிருக்கு இந்த கொரோனா. அப்ப இந்த ஒரு இண்டிபெண்டன்டான ஒரு பொசிஷன்ல இருக்கும் பொழுதுதான் நீங்க வெல்ல முடியும். ஏனென்றால் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய யுத்தமான வர்க்கம் சார்ந்த யுத்தம் தான் அரசை தீர்மானிக்கிறது, அதிகாரத்தை தீர்மானிக்கிறது, எமக்கு கிடைக்கக்கூடிய நலனை தீர்மானிக்கிறது. அதை நாங்கள் விட்டு விட்டு நாங்கள் போகும் பொழுது எங்களோட நலனை ஆட்டோமேட்டிக்கா இழந்து போறோம். அப்ப நான் சொல்ற இண்டிபெண்டன்ட் சொல்றது அமைப்பு ரீதியான இண்டிபெண்டன்ஸ், அரசியல் ரீதியான இண்டிபெண்டன்ஸ். நாங்க அரசுக்கு வக்காலத்து வாங்கணும் எந்த கட்டுப்பாடும் எங்களுக்கு கிடையாது. பலமீதமா இருந்தாலும் காரசாரமாக அரசின் விமர்சனத்தை செய்கிற அதே சமயம் நாங்கள் இன்னொரு பொசிஷனை வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அமைப்பு ரீதியாக பலப்படுதல் தேவை இருக்கிறது, சரியான அரசியலின் அடிப்படையில் உலகளாவிய பார்வை தேவை. இன்னைக்கு வந்து இந்த ஒரு ஹெல்த் ஒரு பேண்டமிக்கை டீல் பண்றதாக இருந்தால் உலகளாவிய
ஒரு திட்டமிடல் தேவை என்பது தெளிவாயிடுச்சு. முக்கியமா அடுத்த இன்னொரு ப்ரோபகண்டா வெற்றி என்னன்னு சொன்னால், நாங்க இப்ப உலகளாவிய திட்டமிடல், அதாவது திட்ட பிளான் எக்கனாமிக்கான தேவை இருக்கு. திட்டமிடல், அந்த திட்டமிடல் எப்படி சாத்தியம்? ஒரு தனிப்பட்ட ஒரு ரீஜன்ல, தனிப்பட்ட ஒரு இடத்துல மட்டும் சாத்தியம் இல்லை, அது உலகளாவிய பெர்ஸ்பெக்டிவ் அடிப்படையில் இயங்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கு. இது மார்க்சியர்கள் நீண்டகாலமா சொல்லி கொண்டிருக்கிற புள்ளி. இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரோபகண்டா வெற்றி அந்த விஷயத்துல, கொரோனான்ற இந்த கிரைசிஸ்ல ஏற்பட்டிருக்கு. இந்த ஏற்கனவே நாங்க பேசியிருக்க முன்னாடி ரிவர்சல் ஆஃப் குளோபலைசேஷன் சொல்லியிருக்கோம், இப்ப நியோ லிபரல் பாலிசிஸ் தூக்கி எறியப்பட்டு சொல்லியிருக்கோம், இல்ல இந்தியாவுக்குள்ள நியோ லிபரல் பாலிசிஸ் தொடர்ந்து வைக்க வேண்டும், அதை விட வர வழி இல்லையான்னு சொல்றாங்க. அது சாத்தியமே இல்ல, அது கனவு காண்றாங்க. அது வந்து ஆயிரக்கணக்கான மக்களுடைய சாவில் மேல் நின்று, ஒரு புதைக்குழியில் மேல் நின்று பேசுற பேச்ச பேசுவாங்க. அவங்களுக்கு அது புரியல. அதை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இந்திய அரசுக்கு இருக்கு. அப்புனகுடி பிணத்தின் மேல நின்று பேசக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. இருந்தாலும் அது சும்மா ஒன்றும் ப்ரொவோக் பண்ணாது, அங்க சொசைட்டி சாதாரணமா போயிடும். வெஸ்ட்ல இருக்கிறவங்க பார்த்து கொண்டிருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. இந்தியாவில் ஒரு புரட்சிகரமான டெவலப்மெண்ட் வருதுன்னு சொன்னா அது எப்படி அடக்கலாம் என்பது முதல் சிந்திக்கிறது இங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க. வெளிநாட்டு அந்த ட்ரம்ப் அரசு, இங்க இருக்கிற யூகே அரசு சிந்திக்கும். அப்ப உங்களுடைய எதிரி என்பது இந்திய அரசு மட்டுமல்ல, எதிரி என்பது இன்னைக்கு உலகளாவிய முதலாளித்துவம் எதிரியாக இருக்கின்றது. இன்னைக்கு இந்தியாவை நிர்பந்திச்சு தான் இது சில விஷயங்களை செய்ய வைக்கிறாங்கன்றதை நீங்க பாக்குறீங்க. சோ இந்த நிர்பந்தத்தில் இந்திய அரசு விடுபட முடியுமா என்றது கேள்வி. அப்ப இந்த திட்டமிடல்களை சரியான வழியில முன்வச்சு இயங்குகின்ற ஒரு தனிப்பட்ட ஒர்க்கிங் கிளாஸுக்கான அமைப்பு ரீதியான பலப்படுதல் தேவை. அந்த இண்டிபெண்டன்ட் வாய்ஸ் தான் ஆயுதமயப்படுத்தும் தொழிலாளர்களை. அந்த ஆயுதத்தை வச்சுதான் வருகின்ற போரை நாங்க நடத்த முடியும், எங்களுடைய யுத்தத்தை நாங்க நடத்த முடியும். ரெண்டாவது கொஸ்டின் ஒண்ணு வந்து, ஜெர்மன்ல வந்து கார் மேனுபேக்சரிங், இது போல மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸுக்கு ஏத்த உற்பத்தி கருவிகளும் அவங்களுக்கான பொருள்களும் மட்டும் தயாரிக்கிறாப்பல அவங்களோட சிஸ்டத்தையே மாத்திருக்காங்கன்னு சொன்னீங்க. அப்போ வந்து ஒர்க்கிங் கிளாஸுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து மூன்றாம் உலக நாடுகளுக்கு தள்ளப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட உற்பத்தி முறை தான் மாறிட்டு இருக்குன்றீங்களா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அது ஒரு நல்ல கேள்விதான் தோழர். என்னன்னா இன்னைக்கு அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க என்னன்னு சொல்லுங்க. ஏற்கனவே இருந்த டிமாண்ட் இல்லாம போச்சு தோழர், பழைய சிச்சுவேஷன் கிடையாது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப உங்களுக்கு ஏற்கனவே 2007-2008 கிரைசிஸ் டைம்ல சர்வதேச அளவுல நாங்க ஒரு பெரிய டிபேட் ஒன்று நடத்த வேண்டியிருக்கு இருந்தது எங்க சிடபிள்யூ சார்பாக. என்னன்னு சொன்னா அந்த கிரைசிஸ மார்க்சிய அடிப்படையில எப்படி அணுகுவது என்பது சார்ந்த ஒரு பெரிய டிபேட் இன்டர்நேஷனல் லெவல்ல நடந்தது. என்னன்னு சொன்னா அப்ப அந்த டைம்ல வந்து இவங்க பேசிக்கா மார்க்ஸ படிச்சவங்க, உங்களுக்கு தெரியும் மூன்றாம் பாகத்துல மூலதனத்தின் மூன்றாம் பாகத்துல இருக்கிற அந்த எப்படி ஒரு லாப அபிவிருத்தி வீரத்தின் வீழ்ச்சி எப்படி ஒரு கிரைசிஸ் உருவாக்குது, அது அந்த பேசிக்க வச்சு சொன்னாங்க. அந்த சிச்சுவேஷன் அப்ப இருக்குல்ல, அப்ப இருந்தது அந்த கிரைசிஸ் டிமாண்ட் சார்ந்த ஒரு கிரைசிஸ், மக்களால வாங்க முடியவில்லை. ஏன்னா ப்ரொஃபிட் அங்க எஃபெக்ட் பண்ண படையில, ப்ரொஃபிட் உருவாக்கி கொண்டுதான் இருந்தது, இன்னும் உருவாக்கி கொண்டுதான் இருக்குது இந்த கிரைசிஸ்ல. அப்ப அந்த ஒரு டிபேட். ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அந்த டிமாண்ட் மட்டும் சார்ந்தது நல்ல பிரச்சனை. இன்னைக்கு சப்ளை செயின் எல்லாம் உடைஞ்சு போயிருக்கு, எல்லாரும் பேசுறாங்க. முதலாளித்துவ எக்கனாமிஸ்டே அதை வந்து சொல்றாங்க, இந்த சப்ளை பிரச்சனை எல்லாம் இருக்கு, அது எல்லாம். ஆனா அது மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடியே கொரோனா வந்து உடைக்க முன்னாடியே வந்து எவ்வாறு நீங்க இந்த ப்ரொடக்ஷனை நடத்துறதுன்றது ஒரு பெரிய கேள்வியை உருவாக்கிச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு, டெய்ம்லர் போறதா இந்த ஜெர்மன் கார் ஃபேக்டரி, அவங்க என்ன அவங்களுக்கு தெரியுது, அவங்க என்ன சொல்றாங்க. நீங்க அந்த ஹார்ட் டோக்ல வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு அந்த டெய்ம்லர் அந்த டிரெக்டர், அவரை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பிபிசியில, தெளிவா அவர் அந்த பெரிய ஒரு கம்பெனி, உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கம்பெனியில ஒன்று. அவர் வந்து தேசிய, அவர் கேட்கிறாங்க கேள்வி, அவரை தேசிய மயப்படுத்தல நீங்க எப்படி பாக்குங்க, அவர் ரூல் அவுட் பண்ணல, வேணாம்டே சொல்லல. ஏற்கனவே அவர் கவர்மெண்ட்ட காசு வாங்குறாங்க அவங்க ஒர்க்கர்ஸுக்கு பே பண்றது. அவர் சொல்றாரு என்னன்னா, டிமாண்ட் நாங்க டிசிஷன் எடுத்துட்டோம், எல்லாருக்குமான டிமாண்ட நாங்க டிமாண்ட குறைக்க போறோம், நாங்க உருவாக்குற கொமோடிட்டி தான் குறைக்க போறோம். ஏன்னா டிமாண்ட் குறைஞ்ச டிமாண்டுக்கான உற்பத்தியை நோக்கி நகர்றோம். இதுதான் பாயிண்ட். எப்படி வந்து குறைஞ்ச டிமாண்ட் என்று சொன்னா, குறைஞ்ச டிமாண்ட் இருக்கிற இடத்துல தோழர்கள் எப்படி கூடிய அளவு லாபத்தை அடைவது என்பதுதான் மூலதன முதலாளிகள் சிந்திப்பார்கள். அப்ப அந்த வளர்ச்சி வீதத்தை அதிகரிப்பதற்காக என்று சொன்னால் நீங்கள் பெரிய பெரிய ப்ரொடக்ட், பெரிய காசுக்கு விற்கிற ப்ரொடக்ட் நோக்கி நகரும். அப்ப இவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு காசு இல்லை. இப்ப அந்த டீசல் பெட்ரோல் இது சம்பந்தமான அந்த ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண போறது இல்லை. அவர் சொல்றாரு சொன்னா, அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த எப்படி எலக்ட்ரிக் கார் உருவாகிற டிபார்ட்மெண்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அதை வந்து நாங்க மெயின்டைன் பண்றோம், அது ஃபங்க்ஷன் பண்ணுது, அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவோம், அதை விட மாட்டோம்.
அப்ப இவங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா உற்பத்தி சக்திகளின் நகர்வு கட்ட தெளிவா இருக்காங்க. கட்டிங் எட்ஜ், அதாவது யார் அதிகமான அட்வான்ஸ் ஆன உற்பத்தியை வச்சிருக்கிறாங்கன்றதுலதான் தங்கி இருக்கு, எவ்வளவு உற்பத்தி செய்யறாங்க என்பதுல தங்கி இல்லை. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா திருப்பி ஏற்கனவே சீனா மற்றும் இந்தியா ஒரு குறிப்பிட்ட பகுதி சிறு பகுதி இந்தியா பொறுத்தளவுல சீனா தான் மெயினா நகர்ந்திருக்கின்ற அதாவது முக்கியமான உற்பத்தி சக்திகளின் கட்டிங் எட்ஜ் நான் சொல்றேன் இல்லையா, அதை திருப்பி கொண்டு வர்றதுக்கு திருப்பி கொண்டு வராங்க. எங்க யூரோப்புக்கு கொண்டு வராங்க, ஜெர்மனி கொண்டு வராங்க, ரஷ்யா சாரி கொண்டு போறாங்க, யூஎஸ்ஏ கொண்டு வராங்க, இங்கிலாந்து கொண்டு வராங்க. அந்த அந்த ஆரம்பிய பிரச்சனை அந்த நகர்தல் ஏற்கனவே ஆரம்பிச்சிச்சு. நான் சொன்ன மாதிரி அவர் அந்த போஸ் ஏற்கனவே டிசிஷன் எடுத்துட்டாங்க, அவங்க சொல்லியிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த நகரம் ஏற்கனவே நடந்திருக்கு. அப்ப திருப்பி அந்த கண்ட்ரோல்ல கையை விட மாட்டாங்க. ஏன்னா உற்பத்தி சக்திகளின் வளர்ச்சி அடைந்த முனையை யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க எண்ட் ஆஃப் த டே வேர்ல்ட் வைடான உற்பத்தியை. அப்ப அந்த இதை கையை விட அவங்க தேவையில்லை. அதுக்கு அரசு தலையிட்டு ஃபண்ட் பண்ணுது. ஜெர்மன் கவர்மெண்ட் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கு என்னன்னு சொன்னா சீனா முதலான வெவ்வேறு நாடுகள் வந்து உள்நாட்டில் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை பாவித்து திவாலாகி போகின்ற கம்பெனிகளை வாங்க விட மாட்டோம் என்றதை அரசு முடிவெடுத்திருக்கு. இன்றைக்கு அந்த நியூலிபரல் போலிசி அந்த ஃப்ரீட்மென்ட கதையெல்லாம் கிடையவே கிடையாது. அரசு மிகப்பெரிய ஒரு ரோல் வந்து பிளே பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அரசு முடிவெடுத்திருக்கு அதை நாங்க வாங்குறோம்னு சொல்லியிருக்கு. அரசு நாங்கள் வாங்குவோமே தவிர வெளிநாட்டாக வாங்க முடியாது ஒரு டிசிஷன் எடுத்து அதை விட இவங்க இந்த இதை வந்து உற்பத்தியை நகர்த்துறாங்க. சோ இவங்க தங்க கண்ட்ரோல்ல அந்த உற்பத்தியின் மெயின் கோரை தங்கட கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க, அதை நோக்கி நகர்த்துறாங்க. ஏன்னா மாஸ் ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் மேனுபேக்சரை சைனாவில மூவ் பண்ணி நிறைய ஒர்க்கர்ஸ் வச்சு வேலை வாங்கி நிறைய பாப்புலேஷன் கொண்டு அதெல்லாம் ஓவர் முடிஞ்சு வச்சுக்காரு. சோ அப்ப உற்பத்தி பாதிக்கப்படுது. இது அப்ப இதனாலதான் நாங்க சொல்றோம் இப்ப வர்ற கிரைசிஸ் என்பது வந்து ஒரு கிரைசிஸ் கிடையாது, இது பல் கிரைசிஸ், பல்வேறு நெருக்கடிகள். பொருளாதார நெருக்கடி, அரசியல் நெருக்கடி, பொருளாதார நெருக்கடிக்குள்ளேயே பல்வேறு நெருக்கடி, நாணயம் சார்ந்த நெருக்கடி, உற்பத்தி வழங்குதல் சார்ந்த நெருக்கடி. ஏன் இது ஒரு கட்டத்தில் இப்ப சொல்ல முடியாது அந்த பொசிஷன் என்னன்னு, அந்த அளவுக்கு டேட்டா எல்லாம் கிடையாது. ஒரு நாங்க முன்னாடி பேசின அந்த மூலதனத்தின் வளர்ச்சி வீதத்தை பாதிக்கிற அளவுக்கு கொண்டு போய் நிற்கக்கூடிய ஒரு கிரைசிஸ். இது வந்து கடன் சார்ந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கின்றது. அந்த நியூலிபரல் பபுள் உருவாக்கின பிரச்சனை இதை வந்து அப்படியே விட்டுருவாங்களா? இன்னைக்கு பிஸ்கால் பொலிசி செய்யறதுக்கு காரணம் அந்த மெல்டவுன், அதாவது எல்லாமே உடைஞ்சு போறதை தவிர்ப்பதுக்காக. அதை பப்ளிக் அவங்க சொல்றாங்க, எல்லாம் அந்த மெல்டவுனை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த பிஸ்கல் பொலிசிக்கு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அந்த கடனை டீல் பண்ண போறாங்கன்றதான் எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு கேள்வி. அவங்களால முடியாது. இதான் இங்கதான் இருக்கிறது அந்த கொனன்ட்ரம், அந்த கண்ட்ரடிக்ஷன். அந்த முரண்மை முதலாளித்துவத்தால் மீறவே முடியாது. மாசஸ் அதாவது ஆயிரக்கணக்கான மக்களின் அழிவுகளின் துன்பத்திலும் மட்டும்தான் இது தொடர்ந்து சபை பண்ண முடியும். அதை திட்ட தெளிவா நாங்க சொல்லலாம், இப்பயே சொல்லிட்டு போயிடலாம், அது எல்லாருக்கும் தோழர்களுக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அந்த சமயத்தில் ஒரு இவர்களுக்கான எதிர்ப்பை நாங்கள் கட்டாம இருக்க முடியுமா? அந்த தனிப்பையான ஒன்றை செய்ய முடியும் செய்யாமல் இருப்பது தவறு தானே? அங்கதான் நான் நினைக்கிறேன். சொல்லுங்க. இப்போ இந்த கொரோனா ஒட்டி வணக்கம், நான் சென்னையில இருந்து பேசுறேன், சேகர். ஹலோ, முதலாளித்துவம் பலவீனமா இருக்கு, அதே சேலத்துல நம்ம பாட்டாளியருக்கும் கவலையா. சரியா கேக்கல தோழர், சிவராமன் நீங்க சொல்லுங்க. சேகர் சரியா கேக்கல, கனெக்ஷன் எதுவும் சரியில்லை போல இருக்கு. ஒண்ணுல தோழர், இப்போ இந்த கொரோனா ஒட்டி ரஷ்யா சாரி சீனாவோட செயல்பாடு இருக்கு இல்லையா, உலகம் முழுவதும் மருந்து இதெல்லாம் ஏற்றுமதி பண்றாங்க இல்லையா, மருந்து மருத்துவ உதவிக்கான பொருள்கள் இதெல்லாம் ஏற்றுமதி பண்றாங்க. அது தன்னுடைய வர்த்தக உறவு இன்னும் பலப்படுத்துறதுக்கு அல்லது வந்து அமெரிக்கா இல்லாம தன்னை முதலிடத்துல நிறுத்தி வச்சிருக்குதா அப்படி நகருதா?
அல்லது அவங்கிட்ட இருக்கிற ஏற்கனவே இருக்கிற அந்த சோசியலிச கூறுகளா? இது ஒரு கேள்வி. அடுத்து லண்டன்ல இருக்கிற அங்க அங்க இருக்கிற முதலாளித்துவ சார்ந்த அரசு முதலாளிகள் நலன்ல இருந்து இந்த கொரோனா விஷயத்துல எந்தெந்த முடிவுலாம் எடுத்திருக்குது? அந்த முதலாளிகளுடைய மூலதனத்தை பாதுகாக்கிற விதமா அந்த கொரோனா விஷயத்துல என்னென்ன முடிவுகள் எடுத்திருக்கு, அதை கொஞ்சம் சொல்லுங்க. என்னன்னா சுருக்கமா சொல்றேன்னு சொன்னேன், அரசு வந்து தங்களுடைய மூலதனத்தை பாதுகாப்பதற்காக பில்லியன் ஒதுக்கி இருக்காங்க. அதற்காக அவங்க எல்லா சிறு தொழில்கள் பாதிக்கப்படுறவங்களுக்கு நட்ட எடுப்பு கொடுக்குற மாதிரி காசு கொடுக்குறாங்க. திவாலாகி போற கம்பெனிகளை காசு கொடுத்து நிரப்புறாங்க. இப்படி பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க அந்த காப்பாத்துறதுக்காக. அதை விட இந்த டிமாண்ட திருப்பி உருவாக்குறதுக்காக எல்லா வேர்க்கர்ஸுக்கும் 80% வீட்டுல இருந்தாலும் வீட்டுல போய் இருக்க சொன்ன சமயத்திலையும் 80% ஊதியத்தை கொடுத்துடுறாங்க. அதே சமயம் பல்வேறு அப்ளிகேஷன் போட்டு எடுக்கக்கூடிய ஒரு இருக்கு. இது எல்லாருக்கும் கிடையாது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 28,000 கம்பெனிகள் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த அந்த அரசு கொடுக்குற ஃபண்டை வாங்குறது. 6,000 கம்பெனிகளுக்கு மட்டும்தான் இப்ப சாங்ஷன் பண்ணிருக்காங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை உருவாகிட்டு இருக்கு. இன்னொரு பிரச்சனை, எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கான வசதியும் காசும் உங்களுக்கு இல்ல. நிறைய பேர் கிளைம் பண்ணுவாங்க. ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து 2nd உலக யுத்தத்துல இருந்தவரை அதிகமாக போகுது. யுஎஸ்ல 30% நோக்கி நகர்ந்து இருக்கு. மிக 6 மில்லியன் பேர் வந்து 6 மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் வந்து அன்எம்ப்ளாய் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இன்னும் இங்க இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக் ஃபுல்லா எங்களுக்கு தெரியாது, பப்ளிஷ் பண்ணல. சோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். அப்ப இவங்க முட்டு முழுதா முதலாளித்துவ அடிப்படையில மட்டும்தான் தங்களோட மூலதனத்தை காப்பாற்றுவதற்காக திருப்பவும் இது எல்லாரும் டொக்டாண்ட வச்சிருக்கலாது. சிறப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே திறந்து வர்றதுக்கான வேலையை நேற்று அறிவிச்சுட்டாங்க. யூரோப்பியன் யூனியன் இவ்வளவு காலம் உதவி செய்ய வர இல்லை, ஆனா மக்களை மேலும் கொலை செல்வதற்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் செய்யறதுக்கு யூரோப்பியன் யூனியனை பாவிக்கிறாங்க வருது. சோ இன்னொரு விஷயம் நீங்க கேட்டீங்க, அந்த உறவுகள் ட்ரேட். இப்ப எனக்கு ஒரு போலார் துருவ நிலையில் இருக்கின்ற ஒரு சிச்சுவேஷன்ல வந்து சிம்பிளா நாங்க ஒரு லாஜிக்கலா நாங்க பார்க்க முடியாது. அது ஒரு டயலக்டிக்கல் அஸ்பெக்ட். இப்ப சீனாவை பொறுத்த அளவுல ஒரு தனிப்பட்ட உறவுகளை வச்சு சில விஷயங்கள் செய்திருக்கு. அதே மாதிரிதான் யுஎஸ். அப்ப நீங்க ஆனா அதே சமயம் சீன அரசுன்றது முழுமையான ஒரு முதலாளித்துவ அரசுன்னு சொல்லி விட்டுட்டு போக முடியாது. இதை பத்தி நாங்க இன்னொரு பெரிய டிபேட் நடத்திருக்கோம், கடந்த 20 வருஷமா நடந்திருக்கு. ஒரு ஒரு வகையான ஒரு அதுக்காக அதே சமயம் சோசியலிச அரசும் கிடையாது சீனா. ஆனா சோசியலிச கூறுகள் என்று சொன்னால் ஒரு ஒரு ஸ்டேட் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லுவோம். சில ஒரு வகையான நேரடியா அந்த இருக்க கிளாசிக்கல் டெபினிஷன் கொடுக்க முடியாது சீனால இருக்கிற பிரச்சனைக்கு. அப்ப அங்க வந்து ஆனால் அரசிட்ட பலம் இருந்தது. இன்றைக்கு அதை நோக்கி அதை அது சரியான விஷயம் என்று போற அரசுகளும் மேற்கில உருவாகி கொண்டிருக்கின்றது. என்னென்னு சொன்னா அரசு அவர்கள் முழுமையாக மார்க்கெட்டிட்ட கண்ட்ரோல்ல விடல. ஸ்டேட் ஓன்ட் என்டர்பிரைஸ் இருந்தது. வேர்ல்ட்லயே மிகப்பெரிய கம்பெனி அந்த பில்டிங் கம்பெனி அவங்கள்ட்ட இருக்கு. அவங்களை கூப்பிட்டு தான் இந்த ஹாஸ்பிட்டலை கட்டு அப்படின்னு உத்தரவு போட்டாங்க, அவ்வளவுதான். அந்த கம்பெனி போய் கார்பரேட் கம்பெனி கட்டுமா இந்தியாவில அல்லது யூஎஸ்ல? அவங்க ஒரு ஸ்டேட் ஓன்ட் என்டர்பிரைஸ், அவங்கள்ட்ட கண்ட்ரோல் இருக்கு. ப்ரொடக்ஷனை திருப்பி ஒரு தேவையான விதத்தில் நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி அந்த அரசுகிட்ட இருக்கு. இந்த அரசுகளுக்கு கிடையாது. இன்னைக்கு வந்து ஜெனரல் மோட்டார்ஸ் இந்த சிச்சுவேஷன் பாக்கீங்க, இந்த ஃபார்முலா 1 இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஃபேக்டரி எடுத்து தான் இந்த அந்த பிரீதிங் டிவைஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி இன்னைக்கு இந்த NHS கொடுத்துருக்காங்க. நேற்று தான் வந்து சேர்ந்துருக்கு, இவ்வளவு நாளைக்கு போடு. ஸோ அப்ப ஆனா சைனாவில வந்து ரெண்டு விதின் 4 டேஸ்ல அவர் ஃபேக்டரிக்கு ஆர்டர் பண்றாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ அவங்க அந்த ஸ்டேட்டுடைய கேரக்டர் வேற சீனால இருக்கு. அது ஒரு கிளாசிக்கலான ஒரு சோசியலிச அரசோ அல்லது ஒரு ஒரு முதலாளித்துவ அரசோ சுருக்கமா வரைய எடுத்துருக்க ஸ்டேட் கேபிட்டலிசம் சொல்லும் போது அதை கூட ஒரு தனிப்பட்ட குணாம்சங்கள் இருக்கின்ற என்று சொல்லித்தான் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த கூறுகள் சில நன்மையான விஷயங்களை செய்யுது. அதே சமயம் மக்கள் மேலான அடக்குமுறைகளையும் செய்து டெமோக்ரஸியை இல்லாம செய்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. ஸீ ஜின்பிங் மாசே துங்கிட்ட இருந்த அதிகாரத்தை விட எத்தனையோ பலமான எக்ஸிக்யூட்டிவ் அதிகாரத்தை வைத்திருக்கிறார் ஸீ ஜின்பிங். இப்போ நீங்க சொல்றது வந்து கெய்ன்ஸ் எக்கனாமிக்ஸ் தேரியதான் வந்து இந்த முதலாளித்துவ நாடுகள் எல்லாம் பயன்படுத்துதுன்றீங்களா? ஆமா தோழர், ஃபிஸ்கல் பாலிசின்றது பேசிக்கா அது வந்து கெய்ன்ஸ், மெயினா கெவின் கெய்ன்ஸ் மட்டும்தான் அதை கனெக்ட் பண்ணுவாங்க. அது ஒரு எக்கனாமிக் ட்ரெடிஷன்.
ஏன்னா இந்த கொரோனா வந்து உழைக்கும் வர்க்கத்தை தான் அதிகமா தாக்குது தாக்க போகுது அப்படின்றது வந்து கரெக்ட். ஆனா ஒட்டுமொத்தமா வந்து அவங்களோட காட்டுறது வந்து இப்ப பிரதமரோ அந்த இப்ப பெரிய பெரிய ஆளுங்களா பாதிக்கப்படுறாங்கன்னு காட்டிட்டு உழைக்கும் வர்க்கத்தோட ரெக்கார்ட்ஸோ டேட்டாஸோ வந்து சரியா இன்னும் எங்கேயுமே கிடையாது எந்த வேர்ல்டு எந்த கண்ட்ரிலயுமே. அப்படி இருக்கும் போது நம்மளை போன்ற மார்க்சிஸ்ட் சிந்தனையாளர்களுக்கு எப்படிப்பட்ட ஒர்க் எப்படிப்பட்ட டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணி மக்கள் மத்தியில இதை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் வந்து உருவாகிருக்கும். அந்த சூழல வந்து இது மக்கள் மத்தியில பயன்படுத்த முடியுமா? ஒரு மார்க்சிய கட்சி ஒரு புரட்சிகரமான வேலைகளை செய்யலாம், தொழிலாளர்களை திரட்டலாம், ஒரு அட்ரஸ் செய்யுற பணிகளை செய்ய முடியாது. சில விஷயங்களோ பெரிய அளவுல டேட்டா கலெக்ஷன், பெரிய அளவான ரிசர்ச், இதெல்லாம் அரசு செய்யற பணிகள். அந்த அளவுக்கான சக்தியோ பலமோ எந்த ஒரு கட்சியும் ஒரு புரட்சிகர டைம்ல கூட வர்றது கஷ்டம்தான். ஆனாலும் டேட்டாஸ் வந்து இப்ப முதலாளித்துவ அரசுகள் இங்க இருக்கின்ற அரசுகள் இருக்கு இல்லையா, ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுல இந்தியா உட்பட வந்து முழுமையா தவறுன்னு சொல்லிவிட முடியாது. அவர்கள்ட்ட இருக்கின்ற டேட்டா எடுக்கிற டேட்டா முழுமை இருக்கின்ற தவறுகளை வைத்து நாங்க அதனுடைய வீக்னஸ்களையும் சுட்டி காட்டி கொண்டு அந்த தவறுகளை வைத்து தான் நாங்கள் இந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்போம். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப யூஎஸ்ல சில தவறுகள் தகவல்கள் இருக்கின்றன இப்ப யார் சாதாரணன்னு சொல்லி, ஆனா அந்த அதை எப்படி அந்த ஒரு கருப்பு வெள்ளைகள்ல யார் சாகிறது, மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் யார் சாகிற பிரிவுகள் வந்து அது அடுத்தடுத்த சயின்டிஸ்டுகள் அல்லது அப்படியான வேலைகள் நாங்க செய்யலாம். தவிர ஆக்சுவல் டேட்டா கலெக்ஷன் அது முழுமையா செய்ய அது சாத்தியம் இல்லை. அது வந்து ஒரு சிறு அளவுல முழுமையான ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் நிறைய ஃபண்ட் பண்ணி செய்யற அளவுக்கான ஒரு வேலையை நாங்க செய்யணும். அப்ப ஏற்கனவே இருக்கின்ற தகவலை உள்வாங்கி அதை வைத்துக்கொண்டு ஆய்வு செய்து சில சில புள்ளிகளை சுட்டி காட்டி நகர்றதுதான் செய்ய முடியும். இல்ல இது எப்படின்னா இங்கிலாந்துல இது வந்து சாத்தியமான்னு தெரியல. மூலதனத்துல வந்து மார்க்ஸோட கோட்பாடுகள்ல எல்லா இடத்துலயும் சப்நோட்ல தொழிலாளர்கள் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் பல்வேறு வகையான மெடிக்கல் ரிப்போர்ட் தான் அவர் எல்லா இடத்துலயும் கோட் பண்ணிருப்பாரு. அந்த ஆய்வறிக்கைகள் அவர் திருப்பி திருப்பி சொல்ற ஒரே விஷயம் இங்கிலாந்துல எல்லாமே வந்து ரெக்கார்ட்ல இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த காலத்திலேயே இவ்வளவு ரெக்கார்ட்ல இருக்கும் போது இன்றைய காலகட்டத்துல முதலாளித்துவம் மறைக்குதா இல்ல இன்னும் கண்டினியூவா இருக்கா இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம்? எல்லா தகவலோடும் முழுமையா இல்ல தோழர், முழுமையான டிரான்ஸ்பரன்சின்றது எந்த ஒரு நாட்டிலையும் கிடையாது. ஆனால் நிறைய தகவல்களை எடுக்கலாம், நிறைய தகவல்கள் எடுக்கக்கூடியதா இருக்கு, நிறைய தகவல்கள் எடுக்கலாம், நிறைய சில விஷயங்களை ஒழிச்சு மறைக்க முடியாது, என்னதான் மறைச்சாலும் வெளியில வந்துடும். ஆனால் முழுமையான டிரான்ஸ்பரன்சின்றது அது வந்து எந்த நாட்டிலையும் கிடையாது. ஆனா நிறைய தகவல் இருக்கு. இப்ப நீங்க சொன்னது முக்கியமான புள்ளி, அந்த டைம்ல வந்த மெடிக்கல் ரிப்போர்ட் அது இது நிறைய விஷயத்த எங்கிள்ஸும் யூஸ் பண்ணிருப்பாரு. தி கண்டிஷன்ஸ் ஆஃப் தி இங்கிலீஷ் ஒர்க்கிங் கிளாஸ் ஒரு புக் இருக்கு எங்கிள்ஸோட, செம்மையான புக், அதுல வந்து அவர் யூஸ் பண்ணிருப்பாரு, மார்க்ஸ் நிறைய யூஸ் பண்ணிருக்காரு. கரெக்ட் தான் தோழர், நான் பழனி கேக்குறேன். சொல்லுங்க தோழர். இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா இப்ப ஒரு இந்தியாவிலேயே ஒரு இண்டிபெண்டன்ஸ் கட்சி இருந்து அது ரெவல்யூஷனரி நோக்கி நகர்ந்தா உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற ஏகாதிபத்திய நாடுகள்லாம் கூட இங்க இருக்கக்கூடிய புரட்சியோ அல்ல முன்னகத்திலேயோ தடுத்து நிறுத்தும், அதுக்கான மொத்த வேலைகளையும் செய்யும் சொல்றீங்க. அதை ஒட்டி நீங்க சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன? உங்க கேள்வி சரியா எனக்கு புரியலை தோழர். என்ன எதை இப்ப நீங்க ஒரு கட்சி நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஒரு நாட்டுல ஒரு குறிப்பிட்ட நாட்டுல வந்து ஒரு சமூக விடுதலை நோக்கியோ ஏதோ ஒரு பணி நகரும் பொழுது அது அந்த நாட்டு அரசு மட்டும் அதை எதிர்கொள்றது கிடையாது. இன்னைக்கு உலக அளவுல இருக்கக்கூடிய எல்லா ஏகாதிபத்தியும் அதுல வந்து கவனம் குவித்து அந்த சமூக விடுதலையோ ஒரு புரட்சியோ தடுத்து நிறுத்தும், அதுக்கான இன்னைக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. எல்லா நாடுகளும் வந்து உடனடியா அதுல இறங்கி வந்து தடுத்து நிறுத்தும் நீங்க சொன்னீங்க. அதன் மூலியமா நீங்க சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேக்குறேன். இல்ல அதான் தோழர், என்னன்னா அதாவது நாங்க ஏற்கனவே பல புள்ளிகள் இது சம்பந்தமான டிஸ்கஷன் இந்தியாவில தேவை அவசியம். என்னன்னு சொன்னால் இன்னைக்கு இந்திய அரசுக்குள்ள இந்திய அரசை மட்டும் குறிவைத்து இயங்குற அமைப்புண்டு கூட கிடையாது ஆக்சுவலி. ஏன்னா மாநில அளவுல இயங்குறாங்க, சில ரீஜன்ல இயங்குறாங்க, அவங்க மாநிலத்துக்கு வெளியால நடக்கிறது கூட கவனத்தில் எடுக்காம ஒரு மார்க்சிய முன்னோக்க வைக்கிற அமைப்புகளும் இருக்கு. அதுல வேலை செய்யற தோழர்கள்லாம் பயங்கரமான அர்ப்பணிப்போட வேலை செய்யறவர்கள். நான் யாரையும் குற்றம் கூற சொல்லவில்லை. ஆனா அரசியல் ரீதியான தெளிவு, அரசியல் ரீதியான ஒரு முன்னோக்கு சார்ந்த உரையாடல் நோக்கி நகர்றது மிக மிக அவசியம். அதுதான் இந்த பிரச்சனை. அப்படி என்று சொன்னால் இன்னைக்கு வந்து இருக்கிற சிச்சுவேஷன் இந்தியாவில வந்து உதாரணத்துக்கு ஒரு புள்ளி எடுத்துங்க, இன்னைக்கு நியூ லிபரல் பாலிசி அவட்ட எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க மேற்கேன்னு சொல்றோம். ஆனா அது வந்து அதுதான் இருக்கும் அப்படி இந்தியாவுக்குள்ள இதை வச்சு நகராது என்ற ஒரு முடிவை
அங்க ஒரு நீங்க இந்தியன் கண்டிஷனை மட்டும் வச்சு எடுக்க முடியாது, தவறு. அப்ப உங்களுக்கு ஒரு சர்வதேச வொர்க்கிங் கிளாஸோட ஒரு தொடர்புகளும் சர்வதேச அளவுல மாற்றங்களையும் பார்த்துதான் ஓகே டெம்பரரியா இவங்களை அது ஒரு எல்லையை தாண்டி போக முடியாத சிக்கல்ல மாட்டிக்கொண்டு நிக்கிறாங்க. அதே சமயத்தில் அவர்களால் அது முடியாது என்ற ஒரு புள்ளியை நோக்கி நகர முடியும். வெளியில இருக்கிற பிரச்சனை தெரியாம அந்த அந்த புள்ளியை நோக்கி நகர முடியாது இல்லையா? அப்ப நாங்க பெர்ஸ்பெக்டிவ் நர்வ பண்ணிட்டுறோம். அதுல இருந்து மீண்டு வாரம் சொன்னால் அரசியல் ரீதியான மாற்றங்கள் அரசியல் ஒர்க் கிளாஸ் கேபிட்டலிசம் எல்லா பக்கமும் நடக்கின்றன என்பது தெரிவது மட்டுமல்ல டிரெக்டான தொடர்புகளும் வேணும் சர்வதேச அளவில். அதுல மாறுபாடு இல்ல, டைரக்டான தொடர்பு தேவைனும் சர்வதேசிய அளவுல வந்து உறவுகள் இருக்கணும்ன்றதுல மாறுபாடு கிடையாது. சர்வதேசிய தேசிய சூழ்நிலையையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து ஒரு சமூக விடுதலை கூட சாத்தியப்படும். அது இரண்டாம் உலக போர்ல வந்து சீனாவில் நடந்த புரட்சி ஆகட்டும், முதல் உலக போர்ல லெனின் ஆகட்டும், அவங்க சர்வதேச அளவுல ஏகாதிபத்தியங்கள் ஏற்படக்கூடிய முரண்கள் என்ன, அதனுடைய நகர்வுகள் என்ன, எல்லாத்தையும் கவனிச்சுதான் தான் நாட்டுக்குள்ள கூட வந்து புரட்சியை வந்து செய்தாங்க. அதுல ஏதாவது மாற்றமா நீங்க சொல்றீங்களான்னு தான் கேக்குறேன் நான், வேற ஒண்ணு இல்ல. அது அந்த அந்த தொடர்ச்சி தான் நான் பேசுறது, அதுல இருந்து முழுமையான மாற்றம் அல்ல. ஆனால் நாங்கள் இன்று எங்கள்கிட்ட இருக்கிற சக்தி லெனினுக்கு இருக்குல்ல, இன்னைக்கு உலக அளவுல இருக்கின்ற ஒரு கம்யூனிகேஷன் வந்து ரஷ்ய புரட்சி நடந்த காலத்துல இருக்கு. இன்னைக்கு நிறைய நெருக்கம் இருக்கு, இன்னைக்கு அதுக்கான சாத்தியம் இன்னும் அதிகமா இருக்கு. அது ஒரு கமிட்டன் கட்டும் போது கிட்டத்தட்ட ஒரு தேசிய பங்களிப்பு, தேசிய அங்க போய் செய்வாங்க, அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு தேசிய சார்ந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போவாங்கடா. நீங்க அந்த பழைய குறிப்புகளை வாசிச்சீங்கன்னா தெரியும். அதை வந்து இந்த மாறி இல்ல அப்படி இருக்க முடியாது என்று சொல்லி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவங்க பெரிய டிஸ்கஷன் உருவாகுது. இதுல வந்து அன்பார்ச்சுனேட்லி தவறுதான், மிக தவறான ஒரு முடிவுக்கு வர்றாரு ஸ்டாலின் அப்படின்னு சொன்னா. அவர் வந்து உலக பெர்ஸ்பெக்டிவ்ன்றத சம்மேஷனா பாக்குறாரு, பல் தேசியங்கள் நடக்கின்றோன்ற ஒரு கூட்டு மாதிரி பாக்குறது, அது தவறுன்னு சொல்லி லெனின் அங்க ஒரு ட்ரொஸ்கி எல்லாம் மாறிட்டு இருக்காங்க. சோ அந்த டிபேட் அப்ப நடக்கும் பொழுது தெளிவு இருக்குல்ல, மக்கள் மத்தியிலையும் இடதுசாரிகள் மத்தியிலையும் கமிட்டனுக்குள்ளேயும் கூட பல்வேறு பிரச்சனை இருக்கு. ஆனா இன்னைக்கு அதுக்கான அவசியம் கிடையாது, இன்னைக்கு நிறைய தொடர்புகள் இருக்கு. இன்னைக்கு நேரடியா அமெரிக்கால என்ன நடக்கணும், சாண்டர்ஸ் என்ன பொசிஷன் எடுக்கணும்னு சொல்லி இந்தியாவில இருக்கிற தோழர்கள் முடிவெடுத்து அதுக்கான வாதாட்டத்தை வைக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இன்னைக்கு இருக்கு. ஒரு இடதுசாரி இயக்கத்துக்குள்ள ஒரு பறந்துபட்ட உலகளாவிய டிபேட்டை நடத்தக்கூடிய சாத்தியம் இன்னைக்கு இருக்கு. சோ அப்ப இந்த மாதிரியான சிச்சுவேஷன் அட்வான்ஸ் ஆன பொசிஷன்ல நாங்க இருக்கணும், அதை நோக்கி நகரம் ஈஸி. இப்ப தோழர்கள் ஒரு கோழி போட்டிருக்காங்க என்னன்னு சொன்னா, 1690 புரட்சிகளை கொண்டு வந்தன பழைய பெருமந்தங்கள், அதாவது பழைய டிப்ரெஷன்ஸ். அப்ப இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் எந்த மாதிரியான விஷயத்தை ஊக்குவிக்கவில்லையே அப்படின்னு நாங்க சொல்ல முடியாது. 1915 நடந்த பிரச்சனையை பத்தி நான் சொன்னேன், அந்த 2 வருஷம் புரட்சி அது நடந்து முடிஞ்சு 2 வருஷத்துல புரட்சி நடக்குது. ஆனா நீங்க 15 நடந்த டிபேட், இடதுசாரிகள் மத்தியில நடந்த டிபேட்டை போய் படிச்சீங்கன்னா, அவங்க புரட்சிக்கு தயார்படுத்துற நிலையிலேயே இருந்தாங்க, புரட்சி நடக்கும் நம்பினாங்களான்னு பாருங்க, இல்ல கிடையாது. சோ இன்னைக்கு வரப்போற பிரச்சனை ஒரு புரட்சிக்கான எல்லா அறிகுறிகளும் இருக்கு. ஒரு புரட்சி ஒரு புரட்சி நடப்பதற்கான லெனின் போட்ட வரையறைகள் உங்களுக்கு தெரியும் தானே, 4 வரையறைகள் போட்டிருந்தாரு. ஒரு நாங்க அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் என்ன, ஒரு வரையறைய ஒரு புள்ளியை தவிர எல்லா புள்ளியாயும் நிவர்த்தி ஆகிருக்கு இன்னைக்கு புரட்சி நடக்கிறது. அது பலமான ஒரு அமைப்பு என்று சொல்லி ஒன்று போட்டிருப்பாரு, ஒர்க்கிங் கிளாஸ் ஆர்கனைசேஷன், அதுதான் ஒரு பெரிய வீக்னஸா இருக்கு. அதுதான் அந்த கேள்விக்குரிய நிப்பாட்டி வச்சிருக்கே தவிர, புரட்சிக்கான எல்லா அறிகுறிகளும் பல நாடுகள்ல இருக்கு. முதலாளித்துவ வளர்ச்சியடைந்த நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற நான் சொல்றதுக்கான முழுமையான வளர்ச்சி எல்லாம் சொல்ல முடியாது, சொல்லப்படுகின்ற நாடுகளில் கூட புரட்சிக்கான சிச்சுவேஷன் தான் இருக்கும். மூவ்மெண்ட் ஏற்கனவே நாங்க சோசியல் மூவ்மெண்டோட இந்த நெருக்கடிக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். பல்வேறு சோசியல் சமூகம் சார்ந்த மூவ்மெண்ட், இந்த என்விரான்மெண்டல் மூவ்மெண்ட் ரைட்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எக்கனாமிக் குவஸ்டன்ஸ் எல்லாம் அதுக்கு வரும்னு சொல்லிட்டு இருந்தோம், வந்துருச்சு. இப்ப இன்னைக்கு அதை நோக்கி நகர்றது ஒரு வர்க்கத்தை முன்னிறுத்துமா இருந்தால், வர்க்கம் தலைமை தாக்குமா இருந்தால், அமைப்பு இல்லாமலும் ஒரு சமூகம் புரட்சியை நோக்கி நகர்றதுக்கான சாத்தியம் இருக்கு. இதை ட்ரோஸ்கி சொல்லிப்பாரு, கார்ல் மார்க்ஸ் எழுதின இதை கோட் பண்ணி. ஏன்னா அமைப்பை வந்து நாங்க சொல்லும் போது அவசியம் தான் அதை கிளின்ச் பண்றதுக்கு, ஆனா ஒர்க்கிங் கிளாஸ் இந்த நகர்வை நிறுத்த முடியாது. தோழர் அதான் சொல்லிட்டாங்களா, பழனி தோழர் கேட்டதுக்கு பதில் அதான் சொல்லிட்டாங்களா, அதுதான் அந்த பொருள் தான் நானும் கேட்டேன். எனக்கு கேள்வி இல்ல, கொஞ்சம் லேட்டா வந்தாலும் கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். இருந்தாலும் தோழருடைய பேச்சு அருமையா இருந்தது, விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கூடுதலா தெரிஞ்சுக்கிற சூழல் உருவாச்சு. இப்ப நம்ம பழனி தோழர் கேட்ட கேள்வி
அருமையா இருந்தது, அதுக்கான பதிலும் அருமையா இருந்தது. அதனால தோழருக்கு ஒரு ஒரு நன்றி, அவ்வளவுதான், கேள்வி இல்ல. நன்றி தோழர். ஒரு க்வெஸ்சன், என்னன்னா வந்து உலக நாடுகள் எல்லாம் ஒரே ட்ரெண்ட்ன்றதுக்கு வந்து இது அருமையான ஒரு விஷயமா தெரியுது. என்னன்னா முதலாளித்துவ நாடுகளால் எல்லாமே ஒரே விஷயத்தான், கர்வ் டு பி ஃபிளாட்டன், கர்வை வந்து நேரா காட்டணும், அதாவது எந்த பாதிப்பு இல்லாம காட்டுறதுதான் வந்து அவங்க. ஆனா உண்மையிலே வந்து அதுக்கான மருத்துவ முயற்சிகளை எதுவுமே பண்ணாமே கர்வை வந்து பிளாட்டனா காட்டணும் பிளாட்டனா காட்டணும் சொல்லிட்டு எல்லா கண்ட்ரியும் வந்து இதை ட்ரை பண்ணிருக்காங்க. இது வந்து எது எந்த பொருளாதார நோக்கத்தோட இதை பண்றாங்க, மருத்துவ மனித சமூகத்துக்கான நகர்வா இல்ல பொருளாதார நகர்வா அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்கணும் தோழர்? இது அடுத்த இன்னொரு முக்கியமான கேள்விதான். ஏற்கனவே தோழர் ஒருத்தர் கேட்டிருந்தார் இல்லையா, யூகேல நடக்கிற பிரச்சனை பத்தி. அவங்க என்னன்னா இந்த கர்வ் ஆஃப் பிளாட்டின்ன்றதே ஒரு அரசியல் சார்ந்த ஒரு பேச்சு தான். ஏன்னா அது சாவு நம்பர் இல்ல, எத்தனை மக்கள் சாகுறாங்க, இது ஒவ்வொருத்தரும் உயிர், இது நம்பர், ஒரு நம்பர் கிடையாது. அப்ப இவங்க என்னன்னா இது பிளாட் ஆகிட்டு ஓகே சாவு குறையுதுன்னுட்டு எக்கனமி எப்படி திருப்பி ஓபன் பண்றது, திருப்பி எப்படி இந்த மக்களை நிறைய சாவை விடுறதுக்கு தான் ஆரம்பத்துல யோசிச்சாங்க. ஆனா அது பெரிய பிரச்சனையை தங்களுக்கு உருவாக்கும்னு சொல்லி நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதே சமயம் முழுமையா வந்து சட்டவுல வச்சு எக்கனமிய நிப்பாட்டி வைக்கிறதுக்கு இவங்க தயாரா கிடையாது, தயார் இல்ல. ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, யூரோப்பியன் யூனியன் நேத்து அடக்கி விட்டுருக்கு, ஏற்கனவே ட்ரம்ப் வந்து அடக்கி விட்டுருக்காரு, உங்களுக்கு தெரியும் அது. அப்ப கர்வ் ஆனாலும் ஓகே நல்ல ஒரு ஒரு ப்ரொபகண்டா போயிட்டு அவங்க ஓகே. ஆனா அந்த கர்வுக்கு கீழே திரும்புற கர்வ்லயே பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆட்கள் சேர்த்துக்கொண்டு தான் இருக்க போறாங்க. சோ அதை பத்தி டீல் பண்ணவும் அதனுடைய கோஸ்டை பத்தி பேசுறதுக்கு இவங்க தயார் இல்ல, இதான் இருக்கிற பிரச்சனை. அது ஒன்று. அதுக்கு அடுத்தது என்னன்னு சொன்னா தோழர் நீங்க சொன்னீங்க அந்த வேர்ல்ட் லைஃப் வேர்ல்ட் லெவல் வந்து இருக்குன்னு சொல்லி முக்கியமான புள்ளி தோழர், அந்த அன்இவன் கம்பைன்ட் போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்னாங்க. அதாவது உலக அளவுல சமச்சீர் தன்மையா இயங்க வேண்டிய ஒரு தேவை நிர்பந்திக்கப்படுகிற தன்மை முதலாளித்துவ அமைப்பு முறைக்கு இருக்கு. அதே சமயம் வளர்ச்சி என்பது அது அந்த சமச்சீர் அடிப்படையில் இல்லை. இப்ப யூகே கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் எல்லா புரிசியும் அப்படியே வந்து மோடி ஷட் டவுன் சொல்லி இப்ப ஆரம்பிக்கிறாரு, அதுக்கான அழுத்தம் முதலாளித்துவ வளர்ச்சி முறை அடிப்படையில இருக்கு. ஆனா அதுக்கான வளர்ச்சி இருக்கா இந்தியாவில், அதுக்கான சூழ்நிலை இருக்கா, கிடையாது. அங்க சமச்சீர் நடக்குது, ஒப்போசிட்டான ஒரு எஃபெக்ட் அங்க உருவாகுது. எப்படி மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக இமிகிரண்ட்ஸ் தொழிலாளர்கள் வந்து எல்லா இடத்துலையும் குவிய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குது, வறுமை உருவாகுது, சாவை உருவாக்குது, இன்னும் அதிகமான சாவு, கொரோனா விட அதிகமான வறுமையால் வர சாவு அதிகமாகிற ஒரு சிச்சுவேஷன். அந்த பிளாட்டின் பண்ண போறாங்க தெரியாது. சோ அப்ப இந்த இது ஒரு சிக்கலை உருவாக்குது. இதான் சமச்சீர் அந்த ஃபோர்ஸ் ஆஃப் கம்பைன் சொல்லுவோம் இல்லையா. அது இன்னொரு ஒரு விஷயம், இது நான் வந்து யோசிச்சுதான் என்னன்னா மார்க்ஸோட ரொம்ப ஃபண்டமெண்டல் கோட், உலக தொழிலாளர்கள் ஒன்றுபடுங்கன்னு சொன்னாரு. அது சொல்லி அப்ப புரியுதோ இல்லையா, இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா முதலாளிகளும் அவங்கவுங்க வீட்டுலதான் இருக்காங்க, தொழிலாளிகள் தான், அது டாக்டரா இருக்கலாம் இல்ல வந்து வாட்ச்மேனா இருக்கலாம், எல்லாருமே ரோட்ல இருக்காங்க. சோ இது வந்து இப்படி நான் புரிஞ்சுக்கிறேன், இது ஒரு ரஃபா கூட இருக்கலாம், நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அது சரிதான் தோழர். இதை உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள் என்பது முக்கியமா, இதுல நான் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதுல குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான புள்ளி என்னன்னா சொலிடாரிட்டி ஆக்ஷன் கிடையாது. ஓகே இந்தியாவில் இருக்கிற தொழிலாளர்கள் கஷ்டப்படுறாங்க, நாங்க அவங்களுக்கு உதவுறோம் அல்லது அவங்களுக்கு சார்ந்த ஒரு பொசிஷன் எடுத்து பேசுறோம் என்ற ஒரு முடிவு கிடையாது. இது வந்து பார்ட்டிசிபேஷன், இந்திய தொழிலாளர்களுக்கு என்ன கொள்கையை முன்னெடுக்க வேண்டும், என்ன வழியில் அவர்கள் நகர வேண்டும், எப்படி முதலாளித்துவத்தை உடைக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிற சக்தியும் பேச்சும் இன்வால்மெண்ட்டும் பிரித்தானிய ஒர்க்கிங் கிளாஸுக்கு தேவை. அமெரிக்காவில் இருக்கின்ற ஒர்க்கிங் கிளாஸ் என்ன வழியில் நகரணும், ஏன் இன்றைக்கு சோண்டர்ஸுக்கு பின்னால போகணும், இண்டிபெண்டன்ட் பொசிஷனை நோக்கி நகரணும், ஏன் இன்னைக்கு சோண்டர்ஸ் எடுத்திருக்கிற டிசிஷன் தவறு என்று தீர்மானிச்சு அதுக்கான ஃபைட்டை முன்வைக்கின்ற உரிமை இந்திய ஒர்க்கிங் கிளாஸுக்கு இருக்கு. இது ஒரு பார்ட்டிசிபேஷன், இது வந்து ஒட்டுமொத்த ஒர்க்கிங் கிளாஸ் என்ற ஒரு லைன்ல நின்று ஒரு அமைப்பு ரீதியான ஒரு சிந்தனையுடன் செயற்படுறது சார்ந்த ஒரு விஷயம் தவிர ஓகே அங்கேயும் போறாங்க நாங்க சப்போர்ட் பண்ற ஒரு பசிமானதே கிடையாது. ஏன்னு சொன்னா பசிமான ஒரு பொசிஷன் வரும் பொழுது மிஸ்டேக் பண்றது மிக இலகுவாயிடும். உதாரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா சிபிஎம் வந்து ஜேபி இலங்கையில இருக்கின்ற ஜேபிபி பொசிஷனை எடுத்தாங்க, நிறைய தோழர்களுக்கு அது தெரியாது.
யுத்த டைம்ல ஃபுல் அண்ட் ஃபுல்ல எண்டோஸ் பண்ணாங்க. ஒரு விதத்துல சாவ ஜஸ்டிஃபை பண்ற விஷயம் தான் அது. அப்ப அதே சமயம் அதே சிபிஎம் வந்து லிங்க் பண்ணிச்சு கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்த பிரான்ஸ்ல இருக்கு அவங்க அரசோட ஒர்க் பண்றவங்க யூரோப்பியன் யூனியன்ல வந்து கடுமையா எதிர்த்தாங்க அங்க இருந்த தமிழ் மக்களுடைய பொசிஷனே எல்லாம். சோ அப்ப இது ஒரு ஈஸியான ஒரு பொசிஷன். அவங்க இருக்காங்க அவங்க ஒரு கம்யூனிஸ்ட் நானும் ஒரு கம்யூனிஸ்டா ஓகே சப்போர்ட் பண்றோம் அந்த பொசிஷன் நாங்க எடுக்க முடியாது. அந்த கம்யூனிஸ்டுகள் என்ன முன்வைக்கிறார்கள் தொழிலாளர் வர்க்கம் சார்ந்து என்ன முடிவெடுக்கணும் என்றதை இந்திய தொழிலாளர் வர்க்கமும் அதை சார்ந்து என்கின்ற இடசாரி அமைப்புகளும் முடிவெடுத்துதான் ஆகும். இது ஒரு பார்ட்டிசிபேஷன் பொசிஷன். அந்த ஒன்றுபடுதல் எந்த அடிப்படையில் ஒற்றுமை என்பதுதான் கீ. அப்ப அந்த இதைத்தான் லெனின் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசியிருப்பார் இந்த கமிட்டன் கட்டுற சமயத்துல எந்த அடிப்படையில் ஒற்றுமை. அப்ப அந்த பெரிய டிபேட் ஒன்று நடக்குது 1905 1903 ஒரு டிபேட் நடக்குது அதுக்கப்புறம் 13 ஆண்டு அதுல ஒரு பெரிய டிபேட் ஒன்று நடக்குது. அந்த 13 ஆண்டு நடந்த டிபேட்ல வந்து லெனின் இதை பத்தி பேசியிருப்பார். அப்ப அவர் சொல்லுவார் என்னன்னு சொன்னா நீங்க வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க நீங்க ஒற்றுமையை உடைக்கிறீங்க ட்ரொஸ்கி உட்பட லெனின் அட்டாக் பண்ணுவாங்க அந்த டைம்ல நீங்க ஒற்றுமையை உடைக்கிறீங்க அழகா இருந்த RSDLP கட்சி உடைக்கிறீங்க அப்படின்னு பேசுவாங்க குற்றச்சாட்டை வைப்பாங்க லெனினுக்கு. லெனின் சொல்றாங்கன்னா நான் ஒற்றுமைக்குத்தான் பயன்படுத்துவேன். அந்த ஒற்றுமை என்பது பிரின்சிபல் அடிப்படையில் தத்துவார்த்து சரியான அரசியல் அடிப்படையில் உருவாக வேண்டும். அந்த ஒற்றுமை தான் பலமான ஒற்றுமை அதுக்காகத்தான் நான் பாடுபடுகிறேன். நீங்க தான் உண்மையிலே ஒர்க்கிங் கிளாஸ் ஒற்றுமை என்ற பேரில் ஒர்க்கிங் கிளாஸ் இந்த பலத்தை உடைக்காது அப்படின்னு. எனக்கு ஒரு கேள்வி. ஹலோ சொல்லுங்க. ஐரோப்பா மாதிரி வந்து புலம்பெயர் தொழிலாளர்களும் மற்றவங்களும் இல்ல ஆப்பிரிக்கா ஆசிய நாடுகள்ல இருந்து ஏராளமானவர் வந்து அங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ இப்ப கொரோனா வந்து மற்றவங்களை விடவும் வந்து ஆப்பிரிக்கா ஆசிய தொழிலாளர்கள் மேலதான் ரொம்ப அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது அப்படி பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க வந்து நெருக்கமா வாழக்கூடிய பகுதிகள்ன்றாங்க. அதே மாதிரி இந்தியால கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் இந்த விஷயத்தை எப்படி கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறது இது வெறுமனே வந்து தொழிலாளர்களும் பிளாட்டா பேசுறதும் அப்படின்ற மாதிரி இருக்கு கேட்கறேன். இப்போ இந்தியா வந்து சமூகம் சாதி சமூகமா இருக்கும்போது இங்க வந்து மற்றவங்களை விடவும் வந்து இப்போ இங்க வந்து வசதி படுத்தவங்களோ மற்றவங்களை விடவும் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் மீதான தாக்குதலா வந்து கொரோனா ரொம்ப பெரிய அளவுல வந்து இங்க இருக்கும்போது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்க அதை பத்தி எப்படி பாக்குறீங்க? இது ஒரு நல்ல கேள்விதான் தோழர். ஆனா சிக்கலான கேள்விதான். ஏன்னு சொன்னா இந்திய சமூகத்தில் இருக்கின்ற தனிப்பட்ட சிக்கல்கள் என்பது பெரிய விஷயம்தான். பெரிய சிரமமான விஷயம் அதை டீல் பண்றது. எல்லா நாடுகள்லையும் தான் இருக்கு. ஆனா அதே சமயம் முக்கியமா அரசு பற்றி பேசும் பொழுது அல்லது இதுவர்கள் பற்றி பேசும்போது நிறைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஏற்கனவே இந்த மார்க்சிஸ்ட் லெனின் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அடிப்படையில் ஒன்று திரட்டல் வெற்றிக்கான நடைமுறை என்பது தொழிலாளர்கள் தலைமையில் நடக்கும் அடிப்படையில் அடிப்படையில தான் நாங்க பேசுறோமே தவிர தொழிலாளர்கள் அந்த அடிப்படையில தனிப்பட்ட அமைப்பு கட்டணும் என்று பேசுறமே தவிர தொழிலாளர்கள் நட்பு சக்திகள் இல்லாமல் மற்ற ஒடுக்கப்படுற சமூகம் தங்கள் பக்கம் மருந்தெடுக்காமல் புரட்சியை நடத்தி முடிக்கலாம் என்று நினைப்பது கனவு காண்பது. ஒடுக்கப்படுற சாதிகளை ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சாதியைச் சேர்ந்த சமூகம் அங்க வறுமையில் உணர்ந்து கொண்டிருக்கின்ற சமூகங்களை உள்வாங்காமல் இந்திய புரட்சியை நடத்துவது என்பது கனவுதான். அப்ப இன்னைக்கு தொழிலாளர் அதுவும் ஒரு பகுதியான ஒரு கடமைதான் இந்த பிரச்சனையை கை. அப்ப அதே சமயம் இந்த இடசாரிகளுக்கு இருக்கின்ற அமைப்புகளுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்னன்னு சொன்னால் எல்லா ஒடுக்குமுறைகளையும் நாங்கள் எதிர்க்கிறோம். எல்லா ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் செய்ய விரும்புகிறோம் செய்கிறோம். அப்படி இருக்கும்போது எல்லா ஒடுக்குமுறைகளையும் இணைப்பது எப்படி? எதைக்கு ப்ரியோரிட்டி? எதுக்கும் ப்ரியோரிட்டி கொடுக்க முடியாது. பெண் ஒடுக்குமுறை தான் முக்கியம், சாதி ஒடுக்குமுறை முக்கியம் இல்லை என்று பேச முடியாது. சாதி ஒடுக்குமுறை தான் முக்கியம், அதை பற்றி பேசுவது பெண் ஒடுக்குமுறை முக்கியம் இல்லை என்று பேச முடியாது. ஒரே தரத்துல தளத்திலையும் நாங்கள் வச்சு பேச முடியாது. எல்லாத்தையும் ஒரு ஒட்டுமொத்தமா முடிவுக்கு கொண்டு வரணும்னு விரும்புகிறோம் என்று சொன்னால் எத்தகைய ஸ்ட்ராட்டஜியை வைக்க? இதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற கேள்வி. எப்படி எல்லாத்தையும் எல்லா ஒன்றுக்கொன்று தொடர்பானது என்பதை பிரச்சனையை கொண்டு வருவது, எல்லாத்துக்குமான போராட்டங்களையும் எப்படி ஒரு கட்டத்தில் ஒன்றிணைக்கக்கூடிய சக்தியை கொண்டு வர்றது என்பதை சிந்திப்பது, எந்த பிரச்சனையை நோக்கி நகர்றதுதான் எங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற தேவை. அதுக்காக நாங்கள் விட முடியாது. அதன் ஒரு பகுதி தான் மிக கேவலமாக இந்த முதலாளித்துவ ஒடுக்கப்படுகின்ற சாதி ரீதியாக ஒடுக்கப்படுகின்ற பிரச்சனையை கையில் எடுப்பதை அனைத்து இடசாரிகளுக்கும் முக்கியம். இப்ப வந்து எல்லாம் ஒரு இடசாரியிலையும் காட்ட முடியாது. நீங்க இந்தியாவிலேயோ இலங்கையிலேயோ வந்து அந்த பிரச்சனையை எடுக்காதவங்க. ஆனா அது எவ்வளவு தூரத்துக்கு தீவிரமா வந்து மற்ற எல்லா ஒடுக்குமுறைகளோடையும் இணைக்கிறார்கள், எவ்வளவு தூரத்துக்கு அதை மட்டும் தனியா பேசாமல் எப்படி அதை இணைக்கலாம், அந்த அவர்களுக்கான விடுதலை எப்படி வரலாம் என்று
கட்சி சார்ந்த பெர்ஸ்பெக்டிவ்ல கொண்டு வருகிறார்கள் என்பதெல்லாம் அந்த அந்த புள்ளி தான் தோணும். அப்படி எப்படி ஒன்றிணைக்கின்றது, இது ஒரு சிக்கலான பெர்ஸ்பெக்டிவ். இது டிரான்சிஷனல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றோம், அந்த ப்ரோக்ராம் எப்படி டெவலப் பண்றது, அது ஒரு ஓபன் டிஸ்கஷன் இல்லாமல். அதாவது இப்போ சாதி பிரச்சனைலாம் கூட நீங்க பாக்கணும்னு சொல்றீங்க, ஆனா பெரும்பான்மை கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாலை இயக்கங்கள் கூட இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வர்க்க புரட்சிக்கு பல்வேறுபட்ட கோரிக்கைகளுக்கான தனி முன்னணி கட்டுறாங்க. பெண்களுக்கான பெண்கள் அமைப்பு, விவசாய அமைப்பு, தொழிலாளர் அமைப்பு, மாணவர் அமைப்பு, இப்படி எல்லா பிரிவுக்கும் கட்டுறாங்களே ஒழிய, ஆனா தலித்துகள் ஒரு சாதி ரீதியான ஒடுக்குமுறை ஒரு சிறப்பு விஷயமா அங்க நடக்குது இந்திய சமூகத்துல. அப்ப அதுக்கு வந்து ஒரு சில மாலை இயக்கங்கள் கூட அது தனி அமைப்பு கூறக்கூடாது அப்படி பேசினா அது சாதியவாதம் அப்படின்னு முன்னு வச்சு அப்படி ஒரு இயக்கம் கட்டுறதே இல்ல. இது ஒரு விஷயம். இன்னொன்னு, இங்க நிலப்பிரபுத்துவ உற்பத்தி முறை என்னவா இருந்துச்சு அப்படின்னு அந்த பார்வை இருக்கு இல்லையா, அத மற்ற ரஷ்யாவை போல மற்ற நாடுகளை போல என்ன எப்படி பாக்குறாங்கன்னா அப்படியே பெயர்த்தெடுத்து இந்திய சமூகம் இப்படிதான் இருந்ததா வரையறுக்கிறாங்க. ஆனா நிலப்பிரபுத்துவ உற்பத்தி முறை என்பது சாதி ரீதியான உற்பத்தி முறையாக தான் இருந்திருக்குது. அப்படி பார்க்க தவறதுனாலதான் இப்படி இருக்காங்களா, இன்னமும் கூட அந்த இடத்துக்கு இன்னும் பல எம்எல் இயக்கங்கள் வந்து சேரல, இது எப்படி நீங்க பாக்குறீங்க? என்னன்னா, இடதுசாரி அமைப்புகள் அடையாள அரசியலை எதிர்க்கிறோம் என்று சொல்றது சரிதான் தோழர். அடையாள அரசியலை எதிர்த்து தான் ஆகணும். உதாரணத்துக்கு சாதி என்ற பெயர்ல வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி மக்களை தங்கள் கண்ட்ரோல்ல வைத்துக் கொள்றதுக்காக சாதிய விடுதலை பற்றி பேசுறவர்கள், அதே மாதிரி பெண்கள் சார்ந்த தங்களுடைய சொந்த அபிலாசைகள் சொந்த சுயநலங்களை அட்வான்ஸ் பண்றதுக்காக பெண்ணியம் பேசுபவர்கள், இப்படியான பிரச்சனைகளை நாங்கள் எதிர்த்து தான் ஆக வேண்டும். அடையாள அரசியலை கடுமையாக எதிர்த்து தான் ஆக வேண்டும். அதற்கு எதிர்நிலையில் நிற்பவர்கள் தான் மார்க்சிஸ்ட்கள். ஆனால் அந்த அடையாள அரசியலை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் அந்த அடக்குமுறையை பற்றி கண்டுக்கவே மாட்டோம் என்று பேசுறது தவறு. இது வந்து நீங்க ஒடுக்கப்படுற சாதிகளுக்கான அமைப்பு கட்டுறத பிரச்சனை வந்து புதுசல்ல, மார்க்சிஸ்டுகள் செய்திருக்கிறார்கள். இலங்கையில எடுத்துக்கொண்டீங்கன்னா அதை மார்க்சிஸ்டுகள் மட்டும்தான் செய்தார்கள். அதான் இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான வித்தியாசம். இலங்கையில கட்டியிருக்கிறார்கள் ஒரு சாதி ஒழிப்பு அமைப்பு என்று சொல்லி பல்வேறு அமைப்புகளை மார்க்சிஸ்டுகள் தான் கட்டினார்கள். ஆனால் அதுல குறைபாடுகள் இருக்குன்றது அது வேற விஷயம், அது தனிப்பட்ட டிஸ்கஷன். ஆனால் ஒரு ஒடுக்குமுறை வரும்போது அதுக்கான ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அதுக்கான ஒரு அமைப்பை கட்டி எதிர்க்கிறதுல வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், இது வெறும் ஃப்ரண்ட் அல்ல, மாவோயிஸ்ட் சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற தோழர்கள் நோக்கி முன்வைக்கின்ற கிரிட்டிசிசம், தலைமை தோழர்கள் குறிப்பா என்னன்னு சொன்னால், ஃப்ரண்ட் என்பன்றது வந்து கட்சி சார்ந்த ஒரு டிஸ்ஹானஸ்டியான ஒரு கனெக்ஷனா இருக்கக்கூடாது. இப்ப ஃப்ரண்ட்டுக்கும் கட்சிக்கும் என்ன தொடர்பு? அது அந்த ஃப்ரண்ட்ல வந்து என்ன பண்ணிருக்கலாம், கட்சி மட்டும் நாங்க பியூரிட்டியை வச்சுப்போம் என்றது தவறு. அப்ப நாங்க ஒரு கட்சி வந்து ஒரு மாச அமைப்புல வேலை செய்யலாம், ஆனா அது எந்த மறைமுகமாக செய்ய முடியாது. எங்களுடைய அரசியலை மறைத்து நாங்க இயங்க முடியாது. அதுக்குள் வந்து வெவ்வேறு கிளாஸ் போர்சஸ வந்து உள்வாங்கி அந்த பல் வர்க்கம் வந்து ஒவ்வொரு ஐடியாவை உள்வர விட முடியாது. இப்பத்தில் எழுதியிருக்காரு, நிறைய பேசியிருக்காரு. அந்த நான் சொன்ன 13 ஆண்டு டிபேட் சந்தர்ப்பம், அந்த சந்தர்ப்பத்துல நிறைய எழுதியிருக்காரு, நீங்க பாக்கலாம். அப்ப அப்படி என்னதுக்கு அதை நான் சொல்றேன்னு சொன்னா, நாங்க அமைப்பு கட்டும் பொழுது அந்த அடக்குமுறை ஒரு புரட்சியர் அடிப்படையில் திட்ட தெளிவாக இருக்கிறோம் என்பது அதை சொல்லித்தான் கட்டுறோம். ஆனா அதை ரெண்டு விஷயத்த செய்யறோம். ஒன்று, அந்த இமீடியட்டா வர அடக்குமுறைக்கு எதிரான முழுமையான போராட்டத்தை நாங்கள் வைக்கிறோம். இந்த பெட்டி பூஷும் அந்த ரவுண்ட் டேபிள் கட் போட்டு கட்டுறவங்க ஒருத்தனையும் ரோட்ல பார்க்க முடியாது. நாங்கதான் போராட்டத்துக்கு நிக்க போறோம். அவங்க கோல் பண்ணுவாங்க, புரொட்டஸ்ட் நிக்கிறவங்க முழுக்க இடதுசாரிகள் தான். ஆனா என்ன ப்ராப்ளம்னா, ஒரு அந்த போராட்டத்தை கட்டி கொண்டிருக்க அதோட நாங்க சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது. இது எங்கிருந்து வருகிறது, இந்த ஒடுக்குமுறை? அந்த ஒடுக்குமுறை இந்த முழுமையாக விடுதலை ஆவதென்று பற்றி நாங்க கவனத்தில் எடுக்கிறோம். நாங்க மோர் அவர்களை விட அதிகம் டெடிக்கேட்டான ஒரு டெடிக்கேட்டான ஆகும். இந்த ஒடுக்குமுறையை இந்த அடையாள அரசியல் செய்பவர்கள் தங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு லிமிட்டட் ஸ்கோப் அவங்களை பொறுத்தவரை. உண்மையிலே அவர்களுடைய டெடிக்கேஷனை கேள்வி இருக்கும். நாங்க முழுமையான அனிகிலேஷன் பத்தி பேசுறோம், முழுமையா ஒழிக்கணும் என்று பேசுறோம் என்று சொன்னால் அதை கனெக்ட் பண்ணித்தான் ஆகணும். ஒர்க்கிங் கிளாஸ் முழுமையான போராட்டத்தோட கனெக்ட் பண்ணித்தான் ஆகணும். அதுக்காக நாங்க கம்ப்ரமைஸ் பண்ண போறதில்ல. இமீடியா வார டிமாண்ட் அதையும் வெல்றதுக்கு எங்களிடம் தான் திட்டம் இருக்கு. அதை இவர்களால் சனன் மீட்டு வந்துச்சு உங்களுக்கு. சனன்
இன்னொரு கேள்வி இருக்கு, டைம் இருக்கா சொல்லலாமா? எனக்கு இன்னொரு 3 நிமிஷம் தான் இருக்கு தோழர், 3 மினிட்ஸ். சரி தோழர், நீங்க நான் அதுக்குள்ள என்ன கேட்டுறேன். ஒண்ணு இல்ல தோழர், இப்ப இங்க இருக்கிற இடதுசாரிகள் மாலை இயக்கங்கள்லாம் இப்ப வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு பெண் விட ஒரு பெண்ணிய விஷயமாக பேசுறதா இருக்கட்டும், சாதி குறித்து பேசுறதா இருக்கட்டும், இப்படி எல்லாமே இந்த போராட்டத்தினுடைய தேவைதான். ஒன்னையுமே நம்ம ஏத்து போராடணுன்றதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இப்ப ஒரு சாதி அமைப்பு, ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதி இருக்குன்னா அதுக்கு ஒரு தனி அமைப்பு வச்சுதான் வந்து இந்த இடதுசாரிகள் போராட முடியுமா? அப்படி சாதியை வடிவம் கொடுத்து போறது சரியா இருக்குமா? இந்த இதை வந்து எப்படி தோழர் பாக்குறது, இதுக்கு ஒரு சொல்லுங்களேன். அது சுருக்கமா சொல்றேன்டா தோழர் சிறுதர், அமைப்பு தேவையான இடத்துல அமைப்பு தனியா அமைப்பு வர்க்க போறதுக்கு தேவைன்னு தான் நாங்க அமைப்பு கட்டுறோம், புரட்சிகர அமைப்பு. அது அதுடைய கடமை தான், சாதியத்துக்கு எதிரான போராட்டம், பெண் ஒடுக்குமுறைக்கான போராட்டம்ன்றது தள்ளி வச்சுட்டு போக முடியாது, அது புரட்சிகர அமைப்பின் தேவை தான். இப்ப இங்க நாங்க யூகேல இயங்கிட்டு இருக்கிறோம், இங்க ஒரு துவசத்துக்கு எதிரான நடவடிக்கையை செய்யாட்டி முக்கவாசி கட்சி நடவடிக்கையை பாத்தீங்கன்னு சொன்னா அது எல்லாம் துவசத்துக்கு எதிராகவும் இருக்கும், ரேசிசத்துக்கு எதிராகவும் இருக்கும். ஆனா அதே சமயம் தனிப்பட்ட அமைப்புக்கான ஒரு தேவையும் இருக்கு. என்ன சொன்னாரு, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷன் இருக்கும் பொழுது அதில் இருக்கிறவர்கள் ஒன்றுபட்டு திரண்டு அதை எதிர்க்கிறதுக்கான தேவையை நோக்கி நகர்த்தப்படுகிறார். அப்ப அந்த அமைப்புக்கான தேவை கிரவுண்ட் ரியாலிட்டியா உருவாகுது. அப்படி எல்லாம் தேவையில்லைன்னு நாங்க சொல்லிட்டு போக முடியாது. அந்த ரியாலிட்டியில இருந்து உருவாகுன்ற அமைப்பை நாங்கள் ஒரு நட்பு சக்தியுடன் பார்த்து அதற்கு சரியான வழிமுறைகள், அதற்கான டிபேட் என்டர் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. அப்ப அமைப்பு உருவாகுன்றது எங்களோட கையில் இல்லை. அப்ப நாங்களா கட்டும் பொழுதும் அதை கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரு தேவை இருக்கும்போது அதை கட்டுறதுக்கு நாங்கள் முன்வர்றதுல தவறு கிடையாது. அது ஒரு பெத்தி பூசுவாண்ட கையில தங்களோட சுயநலத்துக்கு இயங்குறவங்க கையில போகாம நாங்க கட்டிட்டு போயிடலாம், எங்க இடசாரிகள் கையில இருக்கலாம் அது. ஆனா அதே சமயம் ஒரு கட்சி வந்து அதுக்காக அது அந்த அமைப்பு தான் பிறகு நாங்க ஒன்றும் செய்ய மாட்டோம், நாங்க வேற எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது அல்ல, அது கவனத்தில் எடுக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். கேள்விப்பதற்கு அவசியம் இல்லை, நீங்க ஏற்கனவே நிறைய விஷயம் கவர் பண்ணிருக்கோம் இல்லையா, யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, வந்து பேசிக்கலாம். கடுமையான பணிகளுக்கு இடையில வந்து கலந்துரையாடல் பண்ணிருக்கிறாரு. இன்றைக்கு நேத்துதான் கேட்டேன், நேரம் பார்த்து 2-3 முறை வந்து முயற்சி எடுத்துட்டு அப்புறம் நேரம் ஒதுக்கி வந்தாரு. அதுக்கு முதல்ல நாம நிச்சயமா நன்றி சொல்லி ஆகணும். ஏன் அவரை கூப்பிட்டது, அவரா எப்படி இருக்கிறோன்னு சொல்லி தொடர்புக்கு வந்தாரு செல்பேசியில. ஏற்கனவே அவரை நான் தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அவர் லண்டன்ல வசிக்கிறதால, ஏன்னா அங்கே நிலம மோசமாக இருக்கிறதால இவர் எப்படி இருக்கிறாரோன்ற தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் ஒரு மார்க்சிய பார்வையில் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை, அங்கே அதிகரித்து வருகின்ற மரணங்கள், அப்புறம் பொருளாதார நெருக்கடியோடு இதை இணைச்சி எப்படி அவர் அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற வகையில் இங்கே தோழருக்கு தெரிஞ்சதுன்னா அங்கேருந்தே பேசுனாங்கன்னா ஒரு நல்ல புரிதலுக்கு கொடுக்குங்கிறதால அவரை நேற்று தற்செயலாக அவர் பேசின உடனே நானே கேட்டுட்டு ஏற்பாடு பண்ணியாச்சு. அப்போ தோழர் சொன்னது வந்து என்னென்னா, வெறும் விஷயங்களாக மட்டும் சொல்லாமல் அரசியல் பொருளாதார அம்சங்கள் சேர்ந்து அந்த நோயினுடைய பரவல் என்பது எப்படி பொருளாதார நெருக்கடிக்கு வந்து இட்டு செல்லுது, இன்னைக்கு எந்த அளவுக்கு பொருளாதார நெருக்கடி இருக்குது, இந்த பொருளாதார நெருக்கடி என்பது கிரேட் டிப்ரெஷனோட மோசமாக கூட இருக்குது, இதை தீர்ப்பதற்கு ஆட்கள் என்னென்ன செய்கிறாங்க, இந்த நோயில் கூட வந்து அவங்க எப்படி தங்களை பயன்படுத்திக்க பார்க்குறாங்கிற குறைஞ்ச நேரத்தில் சுருக்கமான சாராம்சமாக சொன்னார். அந்த வகையில் தோழர் நல்ல பார்வையை பரவலாக எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறாரு, அது ரொம்ப பாராட்டத்தக்கது. இன்னும் சில நாட்கள் கழித்து அங்கே நிலம மோசமடையும், இது இங்கிலாந்து ஒன்றும் குறையிற மாதிரி தெரியல, அமெரிக்காவும் இங்கிலாந்து தான் அதிகரிச்சிட்டே போகுது, ஸ்பெயின் இத்தாலியாவது கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அப்போ அந்த சூழலில் இன்றைக்கு நேற்று வந்த செய்தி என்னென்னா, அதிகாரபூர்வமாக சொல்லப்பட்ட மரணங்கள் எண்ணிக்கைக்கும் உண்மையான மரண எண்ணிக்கைக்கும் வந்து வேறுபாடு இருக்குதுன்னு வந்து இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்குது, அது அவருக்கும் அனுப்பினேன். அப்போ இது தொடர்கதையாக தான் இருக்க போகுது. ஒரு சில நாட்கள் கழிச்சோ ஒரு வாரம் கழிச்சோ வந்து தொடர்கிட்ட திரும்ப இதனுடைய தொடர்ச்சியாக அப்போ இருக்கிற புதிய நிலைமையின் பின்னணியில் தொடரை இன்னொரு முறை கூட கூப்பிட்டுக்கலாம். வந்திருந்த தொடர் அனைவருக்கும் நன்றி, குறிப்பாக
தோட தூசேனன் கடும் பணிகளுக்கு இடையில வந்து நம்ம நம்முடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாலை 5 மணிக்கு எல்லாருக்கும் வசதியா இருக்குன்ற வகையில அந்த நேரத்தை அவர் தேர்வு செஞ்சு வந்ததுங்கிறது நம்ம எல்லாரும் பாராட்டும். சில நாட்களுக்கு மீண்டும் கூட சந்திப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம்.